ராமச்சந்திரா, நான் உங்க அப்பா வந்திருக்கேன். யார் மேல துணி போட்டுக்கொண்டு சீனியர் ஆபீசர் பாக்குறேன். எடியா துணிய, உன் புள்ள சத்யா வந்திருக்கான். சத்யா, அப்பாவை பாரு. அப்பாட்ட போ. விசாரணையில் பாபு கணேஷ் என்ற இருவரை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து சுட்டுக் கொன்றதாகவும், தடுக்க வந்த கான்ஸ்டபிள் லட்சுமணனை நீங்கள் தாக்கியதாகவும் உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் எத்தனையோ குற்றவாளிகளை கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கீங்க. இவ்வளவு நேர்மையான போலீஸ் அதிகாரியான நீங்க சட்டத்தை கையில் எடுத்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அவமரியாதை பண்ணியிருக்கீங்க. அதனால உங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கறத தவிர வேற வழி எனக்கு தெரியல. சம்பவத்தை பார்த்த சாட்சிகளை வைத்து நீங்கள் தான் கொலை செய்தீர்கள் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டை சாட்சிகள் கூறுவது உண்மை என்று இந்த கோர்ட் நம்புவதால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராமச்சந்திரா என்பவருக்கு இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 302 படி இந்த கோர்ட் தூக்கு தண்டனை விதிக்கிறது. ராமச்சந்திரா, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார். தூக்கு தண்டனை கொடுத்த நீதிபதியே உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? சந்தர்ப்ப சாட்சியங்களை வச்சு அன்னைக்கு நான் உங்களுக்கு தண்டனை கொடுத்தேன். ஆனா நீங்க நிரபராதின்னு எனக்கு தெரியும். உங்களை மாதிரி நேர்மையா வேலை பார்த்த போலீஸ் அதிகாரிக்கு தண்டனை கொடுத்தேன்னா என் வேலையை ராஜினாமா பண்ண போறேன். ஏன்னு கேட்கறீங்களா? இந்த கொடுமையை பாருங்க. நாளைக்கு நடக்க போற விழாவில் உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க காரணமான இந்த கிரிமினலுக்கு என் கையால டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு எல்லாரும் கம்பல் பண்ணாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு வீடு புகுந்து என் பொண்ணை கற்பழிச்சிருவேன்னு மிரட்டிட்டு போயிருக்காங்க. நீதியும் தர்மத்தையும் காப்பாத்துற ஒரு நீதிபதிக்கே இந்த நிலைமை என்ன? சாதாரண மனுஷன் பத்தி என்ன சொல்றது? உங்களை மாதிரி நேர்மையான போலீஸ் அதிகாரிங்க வெளியே இருந்தா இந்த மாதிரி குற்றங்களா நடந்திருக்காது. ஒரு நல்லவனுக்கு தண்டனையை கொடுத்துட்டு ஒரு கிரிமினலுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறத என்னால தாங்கவே முடியல. மிஸ்டர் ராமச்சந்திரன், என்னவோ தெரியல, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போன தோணுச்சு, அதான் வந்தேன். புரட்சி காவலன் பாசமிகு அண்ணன் நாகா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் பாசமிகு அண்ணன் நாகா அவர்களுக்கு டாக்டர் பட்டம் எதற்கென்று எதிர்கட்சிகள் ஏளமாக பேசுகிறார்கள். ஏழை எளிய மக்களுக்காக இரவு பகலாக அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் தலைவர் நாகா அவர்களுக்கு ஏன் டாக்டர் பட்டம் கொடுக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. நமது கட்சி மகளிர் அணி தலைவி புஷ்பா ராணி அவர்கள் தலைவரை வாழ்த்து பேசுவார். அண்ணன் நாகா அவர்களுக்கு இந்த டாக்டர் பட்டம் வழங்குவதால் டாக்டர் பட்டமே கௌரவம் அடைகிறது. பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று சொல்வார்கள். ராத்திரி பூரா ஹோட்டல்ல குடிச்சு கும்மாளம் போட்டு மாமா மாமான்னு சொன்னவ பப்ளிக்ல வந்து அண்ணேங்கறாளே. அரசியல்னா அப்படி தானே, இதெல்லாம் சகசம். மாண்புமிகு உயர் நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் திரு நாகா எம்பி அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்குவார்கள். இப்பொழுது நம் தலைவர் அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள்.
என் உயிரினும் மேலான அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த பதவி பட்டம் மேல என்னைக்குமே ஆசை கிடையவே கிடையாது. ஆனா நான் டாக்டர் பட்டம் வாங்கலைன்னா 1000 பேர் தீ குளிச்சிருவோம் சொல்லி என் வீட்டு முன்னாடி தர்ணா பண்ணாங்க. அந்த நண்பர்களுக்காக, அந்த இன மக்களுக்காக நான் இப்பொழுது டாக்டர் பட்டம் பெற்றுக் கொண்டுள்ளேன். இந்த இனிய தர்ணத்தில் உங்களுக்காக என் உயிரை கொடுக்க கூட நான் தயாராக இருக்கிறேன். உங்களை ஜெயில தப்பி வச்சதுக்கு நாங்களாம் பெருமைப்படுறோம் சார். இந்த நாகா மாதிரி கிரிமினலுங்க நாட்டில் இருக்கக்கூடாது சார். சார், நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா பணம் கொடுத்து வதவலாம். நம்ம வேண்டப்பட்டவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ரத்தம் கொடுத்து வதவலாம். சார், இப்போ உங்களுக்கு தேவை பணமோ ரத்தமோ இல்லை சார். இந்த துப்பாக்கி இந்த புல்லட் தான் வாங்கிக்கிங்க சார். போலீஸ்காரன் சட்டத்தை மீறலானா சார், பணத்துக்காக ஒருத்தர் சுட்டு கொண்டான் அது கொலை, அதுக்கு தூக்கு. ஆனா நாட்டுக்காக பார்டர்ல ஒருத்தர் சுட்டு கொண்டான் அதுக்கு பேர் தியாகம், கடமை, வீரம் சார். அதுக்கு ஜனாதிபதி பதக்கமே கொடுப்பாங்க சார். அதைத்தான் சார் இப்போ நாங்கள் பண்றோம். வாங்கிக்கிங்க சார். சார், வாங்கிங்க சார். சார், தூர வரா சார். தண்ணி கிளம்புங்க, கிளம்புங்க சார். யோ, ராமச்சந்திர இந்த பக்கம் போனா சார், அந்தால சுட்டாவது பிடிக்கலான்னு பார்த்து சார். அவர் எல்லாரும் தள்ளி விட்டு ஓட்டார் சார். அவன் மட்டும் எனக்கு கிடைக்கல, உங்க எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். வந்துடுயா, எங்களை சஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டோம். உனக்கு டிஸ்மிஸ் தான். இந்த தேசத்தை பாதுகாக்கவும் நாட்டு மக்கள் நலனை பாதுகாக்கவும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் பணியாற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நிறுத்தி நிறுத்தியா, எழுத்தாப்புல சோகுறதுக்கு அங்கவே முட்டினாத, நிறுத்து. அம்மா முரட்டு வீடா இருக்க. போலீஸ்காரங்க எல்லாம் சாதாரணமா குவார்டர்ஸ் தங்குவாங்க. பெரிய வீடா பிடிச்சிருக்கானே, பாக்குறவன் சும்மா இருப்பா லஞ்சம் வாங்குறவன் சொல்லுவான். அவங்களுக்கு தெரியுமா நமக்கு 3 தலைமுறைக்கு சொத்து இருக்குன்னு? வீடு சூப்பரா இருக்குங்க. இருக்கார ஒரு வாரமா டியூட்டிலயும் கூட ஜாயின் பண்ணாம லீவ் போட்டு வீட்டை செட்டப் பண்ணிருக்கேன். ஆமா, வாடகை ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கு. இவ்வளவு சூப்பரா பொண்டாட்டி இருக்கும்போது ஒரு புருஷன் வாடகை பத்தி யோசிச்சு பண்ணா எவ்வளவு சோழம் அடிச்சு தட்டி கிளம்பிட்டு போயிட்டு இருக்கு. என்னது இடுப்புல இடுப்புலப்பா? இந்த வேன்ல லக்கேஜ் கொஞ்சம் போய் எடுத்து வந்துருக்க மாட்டேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு போ, டியூட்டில ஜாயின் பண்ணு. எத்தனை நாளைக்கு இந்த ஊர்ல இருக்கப்பறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் லக்கேஜ் எல்லாம் இறக்குவேன். அது வரைக்கும் ரோட்ல தான் இருக்கு, வீட்டுக்குள்ள வராது. என்னமா கரெக்ட் ஆரம்பிச்சிட்டீங்க உங்க தாசில்தார் புத்தியா? இவங்க சீக்கிரம் குளிச்சு ரெடியாங்க, நாம டிஃபன் சாப்பிட வெளியே போறோம். எதுக்கு ஹோட்டலுக்கு போனோம்? புதுசா குடி வந்திருக்கோம், இன்னைக்கு இங்கேயே பால் காய்ச்சி சமையல் பண்ணி சாப்பிடுவோம். சரியா? மாமா,
பக்கத்துல மார்க்கெட் இருக்கா? இருக்கு. 10 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துறேன். போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஆமா, பெட்ரூம் எங்க இருக்கு? இங்க மனசு வச்ச எல்லா இடமுமே பெட்ரூம் தான். ஐயோ, அனிச்சோ விட்டு பிரிஞ்சு வந்து ஒரு வாரம் ஆச்சுடி. டென்ஷன்ல இருக்க என்னால போய் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? இது பாரு, நான் டென்ஷன்ல பொண்டாட்டி கூட பாக்க மாட்டேன். தப்பு கால விடுறேன். ஆரம்பிக்கலாமா? எதை ஆரம்பிக்கலாம்? அப்ப இது உங்க பிரச்சனைப்பா. நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க நம்ம மார்க்கெட் போயிட்டு வரலாம். குத்தடி குத்தடி சாயில்லக்கா, குனிஞ்சு குத்தடி சாயில்லக்கா. பரப்பா பரப்பா பிகர் வருதப்பா, அது போட்டி சேப்பட்டமையில் பல பல.
இல்ல நான் தப்பிக்கிற போய்கிட்ட இல்ல பொண்ணே வாடி பாட்டி உன்னை பார்க்காமல் வளருது என்னாடி தாட்டி சார் இவங்கெல்லாம் மார்க்கெட்ல பொண்ணுங்களை ஈவ் டீசிங் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் போடுங்க சார் யாரே நீ எஃப்ஐஆர் போட சொல்ற எஃப்ஐஆர் ஜட்டியா பண்ணினா டக்கன் போறதுக்கு நான் தெரியுமா எஃப்ஐஆர் என்னன்னு தெரியுமா ஐயோ நமக்கு அதெல்லாம் ஒன்னும் தெரியாதுங்க எஃப்ஐஆர் என்னன்னு நீங்க சொல்லுங்க சார் பாவாடை சார் ஆவடை எப்பனு பேர் வச்சிருக்க ஏ சார் பாவாடை கூப்பிடுங்க ஆவடை எப்பனா பழசா இருக்கியா பாவாடைனா பழிச்சு இல்ல அதான் சொன்னேன் எஃப்ஐஆர் என்னன்னு சொல்லு எஃப்ஐஆர் ஃபயர் அவங்கள விடிய நீ மாலை வெட்டு எஃப்ஐஆர் என்னன்னு நான் உனக்கு சொல்றேன் சார் மாலைனா என்ன சார் சுப்பிரமணியம் ராஜகோபால் சன் ஆஃப் குணசீலன் 20 வருஷமா இதே ஸ்டேஷன்ல ஹெட் கான்ஸ்டபிளா குப்பை கொட்டிட்டு இருக்க கரெக்ட் சார் நாங்க குப்பை கொட்டுறதெல்லாம் இவ்வளவு தெளிவா சொல்றீங்களே சார் யாரு ஜே ராமச்சந்திரன் 5 இயர்ஸ் சர்வீஸ் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போலீஸ் நாளைக்கு இந்த ஸ்டேஷன்ல புதுசா சார்ஜ் எடுக்க வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் வாய மூடு உள்ள கொசு பூந்துருக்க நீங்க யாருன்னு தெரியாம தப்பா பேசணும் மன்னிச்சிருங்க சார் மன்னிப்பெல்லாம் இருக்கட்டேன் இந்த சைஸ்ல இருக்கிற உன்னை எவையா போலீஸ்ல செலக்ட் பண்ண நான் செலக்ட் ஆகி வேலைக்கு சேர்ந்த ஆளு இல்ல சார் எங்க அப்பா சர்வீஸ் இருக்கும் போதே மண்டையை போட்டதால என்ன ஒவ்வொரு ஊருக்கும் போய் 2-3 மாசம் கழிச்சு கலாட்ட ஆரம்பிப்ப இங்க வந்த உடனே ஆரம்பிச்சுட்டியா உன் குழந்தைக்கு 7 வயசாச்சு இது வரைக்கும் 7 பள்ளிக்கூடம் பார்த்தாச்சு எனக்கு மாமா கத்திட்டு இருக்கிறதே நீங்க கேக்கணுங்கிறதுக்காக தான் எதுவும் கேக்கலையா குட்டி உனக்கடிச்சா நல்ல பொண்ணு ராமச்சந்திரன் எந்த நேரத்துல பேர் வச்சுனா தெரியல அந்த ராமச்சந்திரன் மூர்த்தி காரு காரா சுத்துற மாதிரி நான் பெட்டி படிக்க எடுத்துட்டு உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன் ஊர் ஊரா கையை நீட்டுங்க இது மாங்காடு இது திருவேற்காடு ஐயோ நான் செக்யூரிட்டி கார்டு சீஃப் மினிஸ்டர் கார்டு சுத்திட்டு இருக்கேன் நீ மாங்காடு திருவேற்காடு ஏற்காடு ஆன்மீகத்தை டெவலப் பண்ணிட்டு இருக்க கட்டு கட்டு நான் ஒரு 1000 வருஷமா 2000 வருஷமா வாழ்ந்துட்டு போறேன் ஏங்க டியூட்டிக்கு போகும்போது உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் பூஜை பண்ணி இதெல்லாம் கொண்டு வந்து கட்டுறேன் நீங்க என்னடா கிண்டல் பண்றீங்களே இடுப்ப காட்டுங்க சீ திஸ் இடுப்பு சிம்ரன் ரேஞ்சர் வச்சிருக்க பாரு அல் தொட்ட பூபதி நானடா ஏங்க தாயத்தை கட்டும்போது இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடக்கூடாது சரி குண்டத்தில் குமரனுக்கு கொண்டாட்டம் ஆமா இந்த ஸ்டேஷன்ல நீ எத்தனை வருஷமா இருக்க ஒரு 5 வருஷமா இருக்க எப்படி இங்க ரவுடிகளோட தொல்லைகள்லாம் இங்க ரவுடிகள்னு சொல்லணும்னா ஹெட் குவார்டர் இதான் என்னப்பா அது குவார்டர்ங்கற ஹெட் குவார்டர்ங்கற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஷாக் அடிக்குது எனக்கு இதுங்க டக்குன்னு எடுத்து குடுக்குறீங்க நான் என்ன எடுத்து கொடுத்தேன் ஷாக் இல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் கரண்ட் ஷாக் வச்சு அந்தால மெண்டல் ஆக்கிட்டாங்கல்ல அந்த போஸ்டுக்கு தான் இப்ப உங்க பையன் வந்திருக்கார் கபாலி சொரா அடடா என்ன எடுத்து குடுக்குறீங்க எங்கயா எடுத்து கொடுத்தேன் கபாலி நீங்களே கபாலி யாரு கபாலி கபாலின்னு ஒரு ரவுடி இருக்கான் அவன் ரொம்ப டிஃபரெண்ட் ஒரு முட்டை எடுத்து மூஞ்சில டம் நடி சொல்லு போதே நாருத முட்டையை தானே எரிய போறான் போயிட்டு போறான் அதெல்லாம் என்ன ஆயிட போகுது அதனால நாட்டு முட்டையா ஆசிட் முட்டைங்க மூஞ்சி ஆம்பாயில் ஆயிரும் ஆசிட் முட்டையா அப்ப இங்க தாதாக்கள் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்காங்களோ இவங்க எல்லாம் தாதாவே இல்ல ரொம்ப சாதா அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் மேல ஒரு தாதா இருக்கான் யாரு ஏன் சொடக்கு போடுற என்னங்க டக்கு டக்குன்னு எடுத்து எங்கயா எடுத்து கொடுத்த என்னங்க சொடக்குனீங்களே சொடுக்குனா சொடக்கு சொக்கலிங்கன்னு அவன் பேரு என்ன கான்ஸ்டபிள் சொன்னதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டியா நல்ல கெட்டியா தான் இருக்கு இருந்தாலும் பயமா இருக்கு கொஞ்சம் கோவத்தை குறைச்சுக்கோங்க
கிட்ட வாங்க. காலங்காத்தல இருக்கானா? இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க. ரா ரா ரா, ஏ வர மாட்ட. கோட்ல போதுமா? என்னையா போடுறதுல போட்டு கொடுத்துட்டியா? ஏப்பா, உங்க பங்குக்கு நான் வாயே திறக்கலையே, எல்லாத்தையும் டீட்டெயிலா அவரே. எந்த கொப்பனுக்கு பயப்பட மாட்டாப்பா இந்த ராமச்சந்திரன். அண்ணனுக்கு ஒரு வேட்டி ஒரு டவல், உள்ள கோமடம் இருக்கு, கட்டுவீங்க? இல்ல கட்டுவாங்க. ஏடா போட்டுவா சீக்கிரம். உள்ள பிளவுஸ் இருக்கு. இந்த தலைவா, இந்த போஸ்டுக்கு உங்களுக்கு ஜனாதிபதி போஸ்டிங்கே கொடுக்கலாம் தலைவா. ஏன் தலைவா அடிச்சீங்க? ஓவர் வாசிப்பில்ல. அதான் ஐயா, பாப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுங்க. போட்டோ ஐடியா. ஆமா, சின்ன பாப்பாக்கு முத்தம் கொடுனே, பெரிய பாப்பா கொடுத்துட்டீங்க. எனக்கு ரெண்டும் பாப்பா தான் ஐயா. போட்டோ போட்டோ போட்டோ. ஐயா அம்மா, கூச்சப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அதாவது மத்தவங்களுக்கு இருக்கான்னு கேட்டுட்டு அப்புறமா வாங்கி சாப்பிடுங்க. இரியா தலைவரே, ஓட்டோக்கு போஸ்ட் கொடுத்ததெல்லாம் ஓகே. நீங்க ரவுடிஸ்ட விட்டுட்டு அரசியல்வாதி ஆகணும், இன்னொரு டெஸ்ட் இருக்கு. அது என்ன டெஸ்டிங்க? அரசியல்வாதிகளுக்கு சூடு சொர்ண மான ஈனம் ஒண்ணுமே இருக்கக்கூடாதே. சரி, அதெல்லாம் விட்டுட்டா போச்சு. நான் இப்ப அரசியல்வாதியா மாறிட்டேன்டா. என் முகத்துல காரி துப்புனாலும் எனக்கு கோவம் வராது. அடேங்க அப்பா, இப்பதான் நீங்க அசல் ஒரிஜினல் அட்மார்க் அரசியல்வாதி. நம்மள ஏதாச்சும் ஒரு புக் பேட்ஸ் ஹேவ் ஃபெதர்ஸ் எழுதியாச்சா? ஃபெதர்ஸ் ஆர் ஆஃப் டிஃபரண்ட் கலர்ஸ். ஐயோ, வெரி குட், கரெக்ட் போயிருச்சா குட்டி? இன்னைக்கு பாடம் அம்பேல். இன்னைக்கு மட்டும் இல்லங்க, தினமும் பாடம் அம்பேல் தான். 8 மணிக்கு போற கரண்ட் 11 மணிக்கு வருது. எப்படிங்க ஹோம்வொர்க் சொல்லி கொடுப்பேன்? எங்க ஈபிக்கு ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம்ல சார். ஆ, யாரு நீங்க? எல்லாம் எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? நீங்க இந்த ஏரியாவுக்கு புது இன்ஸ்பெக்டர், எங்க பிரச்சனை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். ராத்திரி 8 மணிக்கு போற கரண்ட் 11 மணிக்கு மேல தான் சார் வருது. சார், எங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷன் சார், டெய்லி போற கரண்டால அவரால் நிம்மதியா தூங்கவே முடியல. ஈபில கம்ப்ளைன்ட் பண்ண வேண்டியதானே? கரண்டை கட் பண்றது ஈபிக்காரன் தான் சார். அப்படியே சொடக்கு சொக்கலிங்கன்னு ஒரு பெரிய தாதா அந்த ஏரியாவில இருக்காரு சார். அவரோட சின்ன வீடு இந்த ஏரியாவில இருக்குதுங்க. அவளை பாக்குறதுக்காக அடிக்கடி இங்க வருவாருங்க. அவர் வரும்போது கரண்ட் கட் ஆயிருந்துங்க, போனதும் கரண்ட் வந்துருங்க. நாங்களும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம், இதுக்கு எப்படியாவது நீங்க தான் ஒரு ஆக்சன் எடுக்கணும் சார். அவன் வீடு எங்க இருக்குது? யாரா கரண்ட் ஆன் பண்ணது? நான் தாயா, இந்த ஏரியா புதுசா வந்து இன்ஸ்பெக்டர். நீ ஆன் பண்ண சொன்ன கரண்ட நான் தான் ஈபில சொல்லி பவர் ஆன் பண்ண சொன்னேன். உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்காயா? ஏன் இந்த கரவ புடிச்சு வீட்டுக்கு வரும்போது லைட் எரிஞ்சா ஓ இமேஜ் போயிருமாக்க? அவருக்கு ஏதுங்க இமேஜ், எனக்குள்ள இமேஜ் கெட்டு போகுது. இவ பெரிய சிம்ரன், உனக்கு என்னடி புண்ணாக்கு இமேஜ்? இமேஜ் பார்க்க வரலாம் இத்தனை பேருக்கு முன்னாடி தலையை விரிச்சு போட்டு வருவியா? கரண்ட் வந்தோடனே கப்பன் கட்டல கடையில் ஒளிஞ்சிருக்க மாட்டேன். ஏய், நீ என்ன இந்த ஏரியாவுக்கு பெரிய ரவுடியாடா? இனிமே உன்னோட சில்லறத்தனமான சந்தோஷத்துக்காக கரண்ட கட் பண்ணேனா நான் கட் பண்ணுவேன். டேய், வண்டி நிறுத்துறா நிறுத்துறா. தம்பி கூட பேசிக்கிட்டு இருக்காலே, யார் அவ? ஒட்டி வராசி ஒரே கிளாஸ்ல உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிறாங்கன்னா அவங்க காதல் வியாதியஸ்தர்கள், ஐ மீன் காதல் வைரஸ். அவளை யாருன்னு விசாரி. வணக்கம் சீஃப் மினிஸ்டர். என்னால எந்த காரியமும் பண்ண முடியல, கேவலம் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவன் பேர் என்ன? இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரா. அவன் தான் இந்த சொடக்கு சொக்கலிங்கத்தை 4 பேர் முன்னாடி வச்சு அவமானப்படுத்திட்டான். அங்கேயே அவனை கைமா பண்ணிருப்பேன். ஆனா நான் அரசியலுக்கு வரணுங்கிறதுனால அவனை சும்மா விட்டு வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னையா? இன்னும் எதுக்குயா என் பேரை நம்ம கட்சி வேட்பாளர்னு பேப்பர்ல போடாம இருக்கீங்க? சீக்கிரம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னையா எல்லாரும் கம்முன்னு இருக்கீங்க? மேலிடத்துல இருந்து வந்த வேட்பாளர் பட்டியல உன் பேர் இல்ல. என்ன, நீ ரவுடிங்கிறதுனால உன் பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க? என்னடா சொன்ன? ரவுடிங் அரசியலுக்கு வரக்கூடாது, மக்களுக்கு சேவை செய்யக்கூடாதுன்னு சட்டத்துல எழுதியிருக்கா? இங்க இருக்கிற எல்லாரும் ரவுடிங்க சப்போர்ட் இல்லாம எம்எல்ஏவோ மந்திரியாவோ ஆயிருக்க முடியுமா? இதோ உட்கார்ந்து இருக்கிறாரு பெரிய மனுஷன், இவர் எப்படி சிஎம் ஆனாருன்னு தெரியுமா? நான் எம்எல்ஏவா ஜெயிக்கலன்னா என் சிஎம் பதவி பறி போயிடும், எப்படியாவது என்ன ஜெயிக்க வச்சிருன்னு என் காலை புடிச்சு கெஞ்சினாரு.
ஒண்ணுக்கு ரெண்டு தொகுதியில ஜனங்களை போலிங் பூத் பக்கம் போக விடாம தடுத்து ரவுடிங்களை வச்சு கள்ள ஓட்டு போட்டுத்தான் உன்னை இந்த தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்ச. இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் எம்எல்ஏ பதவி தர மந்திரி பதவி தரன்னு மக்களுக்கு வாக்கு கொடுத்து ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறியா? சொக்கலிங்கம், தயவு செஞ்சு நான் சொல்றது கேள். என் பதவி மேல சத்தியமா சொல்றேன், கட்சி மேலிடத்துக்கு உன் பேரைத்தான் நான் சிபாரிசு செஞ்சேன். ஆனா கடைசி நிமிஷத்துல சுதந்திர போராட்ட தியாகி அஹிம்சாவாதின்னு பெரியவர் சிவராம காந்திக்கு சீட் கொடுத்துட்டாங்க. இல்லையா நிச்சயமா உனக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அவன் இல்லன்னா எனக்கு தானே சீட் கொடுத்துருப்பீங்க? கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. நீங்க எல்லாம் யாருங்க? சேவல் கூவுற சத்தம் கேட்டாத்தான் நீ ஏந்திருப்பேன்னு சொன்னாங்க, அதனாலதான் சேவலோட வந்திருக்க. சொல்லுங்க என்ன விஷயம்? சங்க உத வேண்டிய வயசுல சட்டசபைக்கு போனோம்னு ஆசைப்படுறீங்களே, இது நல்லா இருக்கா? இது நல்லா இல்லைன்னுதான் இந்த ரெண்டு நல்லவங்களும் இங்க வந்திருக்காங்க. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதர எங்க சொக்கலிங்க ஐயாவுக்கு கொடுக்க வேண்டிய எம்எல்ஏ சீட்ட உனக்கு கொடுத்திருக்காங்க, அந்த சீட்டு இப்ப எங்க ஐயாவுக்கு வேணும். இந்த பாருங்க, நான் எம்எல்ஏ ஆகி அசம்பிளிக்கு போகணுன்ற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. வேணா மேலிடத்துல சொல்லி உங்களுக்கு சிபாரிசு வேணா செய்யறேன். தியாகம் பண்றதுக்கு இவர்கிட்ட ஒண்ணு இல்லைனாலும் எம்எல்ஏ சீட்டை தியாகம் பண்றேங்கிறாரு, இவர் ஒரு உன்னதமான ஜந்து. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த எம்எல்ஏ சீட் கிடைக்காது, அதனால நீ செத்துரு. ஆண்டவா, வீட்டுக்குள்ளேயே சாகடிக்கலான்னு நினைச்சேன், ஆனா வீதியில சாகணுங்கிறது அவனோட விதி. இந்த கொலை யாராவது பாத்தீங்களா? தைரியமா சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. நீ பாத்தியா? பாத்தியா? எங்களுக்கு தெரியாது சார். நீங்க யாராவது பாத்தீங்களா? சொல்லுங்க, யாராவது பாத்தீங்களா? எப்படியா பாக்காம இருக்க முடியும்? கொலை நேர்ல பாத்துன்னு சொன்னா அப்புறம் கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டியிருக்கோம், அதனால பப்ளிக் யாரும் சொல்ல மாட்டாங்க சார். இந்த கொலை நீ பாத்தியா? பார்த்தேன். யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும். கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுவியா? சொன்னா அரெஸ்ட் பண்றீங்களா? வேலையை பார்த்துட்டு போங்க சார். நீ சாட்சி சொல்ற, நான் கண்டிப்பா அவனை பிடிக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த போலீஸ் வேலையை நான் விட்டுறேன். அப்ப நானும் சொல்றேன். கண்ணாடி தம்பர்களின் ஊட்டில்
நமக்கு அப்படி இப்படி எப்படி சொல்லட்டு பிரியம்மா. மேடு கருவாடு காக்கினாடா பின்கோடு நைட்டியோட ஊர சுத்துறா அவ ஃபைட்டிங் மாஸ்டர் போல நடக்குறா பாயில் அவ பட்டமட பல்லிடுக்கில் குத்துக்கறி அஞ்சு ரூபா பச்சை நோட்டுடா அவ ஆறு மணி சிக்னல் வைத்துடா டெல்லி மீலையே ரொண்டா அவ அள்ளி சொருகி கிட்டா மரத்து மேல வவ்வாலே பழத்தை தின்னு கொட்ட போடுது காசு செலவில்லாம மொட்டை போடுது ஏ கொண்டையில் தாகமடா கொண்டையில் தான் மோகமடா சிங்கத்துக்கு ரத்த வாசண்டா இந்த சிங்கத்துக்கு ரத்த பாசண்டா கத்தி கரு கருவா அது குத்தி கோடல் எடுக்கும் அவ மாவிடிச்சு கொழுக்கட்டத்தான் பிடிக்கிறா இந்த மாமா மேல ஆசை வந்தா இடிக்கிறா வெறும் தியாகிய கொலை பண்ணதா நம்ம கபாலிய அந்த இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் அரெஸ்ட் பண்ணிட்டான். சாட்சி இல்லாம கபாலி எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதே. சாட்சி இருக்கா ஐயா? என்னடா சொல்ற?
எனக்கு எதிராக சாட்சி சொல்றவன் எவன்டா? உங்க அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா என் தங்கச்சியுடைய நிலைமை? என் அண்ணன் சம்மதிப்பாங்கிற நம்பிக்கையில நான் உன் தங்கச்சி லவ் பண்ணல. என் அண்ணன் சம்மதிச்சாலும் சம்மதிக்காம போனாலும் உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணுவேன். நான் சம்மதிக்கலனாலும் என் தம்பி உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்குவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் நல்ல நாள் பார்த்து முகூர்த்தம் குறிக்கலான்னு வந்திருக்கேன். தேங்க்யூ சார். குமார், எனக்கு கேஷ் ஃபீலிங் அதிகம், ஆனா என் தம்பி லவ் பண்ணிட்டாங்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு வசதி இல்லைங்கிறது எனக்கு தெரியும், அதனால நான் எதையும் எதிர்பார்க்கல. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். வா. என்ன விஷயம் சொல்லுங்க? கபாலி கொலை பண்ணத நீ பார்க்கலன்னு கோர்ட்ல சொல்லணும். சாரி சார். உனக்கு தங்கச்சி கல்யாணம் முக்கியமா இல்ல சாட்சி சொல்றது முக்கியமா? இந்த கல்யாணம் நடக்கலன்னா என் தங்கச்சி மட்டும்தான் வருத்தப்படுவா. ஆனா கபாலி மாதிரி ஒரு ரவுடி கொலை பண்ணதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருந்துட்டேன்னா இந்த நாட்டுல மிச்சம் மீதி இருக்கிற மனித அபிமானம் செத்து போயிடும். அதனால நான் கோர்ட்டுக்கு வருவேன், சாட்சி சொல்லுவேன், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். கபாலி ஏன் ஆளு? அதை மறந்துடாத. ஒரு தெருப்பொறுக்கிய ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு வரிய, அவன் பண்றதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல? நீ அவனோட பெரிய கொலகாரனா இருக்க போல இருக்க. நீ பார்த்ததை இல்லன்னு சொன்னா உன் தங்கச்சி என் வீட்டுக்கு மருமகளா வருவா, இல்லன்னா உங்க ரெண்டு பேரையும் என்னடா பண்ணுவ? ஆள விட்டு கொலை பண்ணுவியா? நீ என்ன பண்ணாலும் நான் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல வேண்டாம். நீ குமார் ஏதாவது செஞ்சனா நாளை காலையில கோர்ட்ல வந்து நானே உனக்கு எதிராக சாட்சி சொல்லுவேன். பேசாம போயிடு போயிடு. தேங்க்ஸ். அந்த லாக்அப் கீ எடு. தலைவா, பின்னிட்டானே தலைவா, காப்பாத்து தலைவா. லாக்அப் கீ எங்க? அங்க இருக்கு சார். காலையில வாக் பண்ண விடுறானுங்களா? இவனை அரெஸ்ட் பண்ணி தேவையில்லாம ஏன் உயிரை வாங்குறானுங்க? டிபார்ட்மெண்ட்னாலே டென்ஷன் தயா. சார் சார் சார், என் தியாகி சிவராமசாமி கொண்ட கொலைகாரன் சார், இவனை பிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். ஆ தெரியும் போ, இவன் தான் கொலை பண்ணான சாட்சி எல்லாம் இருக்கு சார். சோ வாட் சார், சாட்சி கூட போடாச்சு சார். என்னையா பெரிய சார்ஜ் ஷீட்? யாரை கேட்ட சார்ஜ் ஷீட் போட? புனிதமான அதே மாதிரி ஒவ்வொரு போலீஸ்காரனுக்கும் புனிதமான நூல் இந்த சார்ஜ் ஷீட். சட்டத்தை காப்பாத்தி குற்றவாளிகள் தண்டிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சார்ஜ் ஷீட். மக்கள் வரி படத்தல் தான். ஒரு பெரிய ஆபீஸ்ல இருந்துட்டு தெரு பொறிக்கு மேல லுங்கி சட்டை போட்டு வந்து சார்ஜ் ஷீட் கிழிச்சு போடுறிய, உனக்கு எல்லாம் வெக்கமா இருக்கு. Without my permission, ஜாஷன் கொள்ள வந்து எஃப்ஐஆர் கிழிச்சு போட்டதா? அந்த ஆள் மேல ஒரு எஃப்ஐஆர் போடுவேன். எஸ் சார். நெத்தி அடி சார், ஒரு சீனியர் ஆபீசர் உங்களை பார்க்காம பின்னிட்டீங்க சார். சார், உங்களை மாதிரி ஆபீசர்களை பார்க்கும்போது தான் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கு பெருமையா இருக்கு சார். மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் வைத்து பட்டப்பகலில் சமூக சேவகரும் காந்தியவாதியுமான திரு சிவராம் காந்தி என்பவர் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டதை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிக்கிறது. சிவராம் காந்தியை கொலை செஞ்சதை நேரில் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். கொலையை செஞ்சது யாரு? இந்த கபாலி தான். கொல்ல போட மாட்டேன்டா. சுரேஷ்குமார் கூறிய சாட்சியத்தை உண்மை என இந்த கோர்ட் நம்புகிறது. குற்றம் சாட்டப்பட்ட கபாலிக்கு இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 302 பிரிவின் படி
ஆயுள் தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறேன். சட்டவிதிகளுக்கு புறம்பாக நடந்த டிஎஸ்பி குமாரை இந்த டிபார்ட்மெண்ட் சஸ்பெண்ட் செய்ததற்காக போலீஸ் டிபார்ட்மெண்டை நான் பாராட்டுகிறேன். கௌடீசத்துக்கு பயப்படாமல் தைரியமாக முன்வந்து சாட்சி சொன்ன சுரேஷ்குமாரை கோர்ட் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறது. நேர்மையான அவருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்டில் வேலை பார்க்கும் வாய்ப்பை தர வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் நான் பரிந்துரை செய்கிறேன். கபாலி என்னோட விசுவாசி, எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கலங்கிற கோபத்துல அந்த தியாகிய கொலை பண்ணிட்டான். அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ ஜெயில இருந்தப்ப உன்னை ரிலீஸ் பண்றதுக்காக தீ குளிச்சு செத்தான ஒருத்தன், அந்த சாவுக்கு நீதான் காரணமா? ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக பாவம் ஒரு பெரியவரை கொலை பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு சீப்பான அரசியல்வாதி இல்லையா? ஐயா, நாளைக்கே அவருக்கு சிஎம் ஆகணும்ங்கிற ஆசை வந்துச்சுன்னு வெச்சுங்க, அதுக்காக உங்க கதையை முடிச்சிட்டு அவர் சிஎம் ஆக முடியுமா? அதை இந்த சொக்கலிங்க செஞ்சாலும் செய்வாயா? அதனாலதான் கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து டிஸ்மிஸ் பண்ணணும்னு கட்சியில தீர்மானம் போட்டிருக்காங்க. யோ சிஎம், நான் உங்களை மாதிரி அரசியல்வாதிய நம்பி அரசியலுக்கு வரல, ரவுடிங்களோட சப்போர்ட்டோட சுயேச்சையா நின்னு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சொடக்கு சொக்கலுங்க யாருன்னு காட்டுறேன். வாங்கடா. ஹாய் சொத்து, ஒரு வில்லனா இருந்துட்டு செம்ம காமெடி பண்றது நீ தான்ப்பா. இப்போ கட்சியில இருந்த தூக்கிட்டாங்க, நீ எப்படி எலெக்ஷன் நின்று எம்எல்ஏ ஆக போற? ஏமா நாக்காளிக்காக இப்படி நாக்க தொங்க போட்டு அலையறீங்க? இருபாரு, நான் இந்த ஏரியால இருக்கிற வரைக்கும் நீ இந்த எம்எல்ஏ எம்பி சிஎம் வார்டு மெம்பராவும் கூட ஆக முடியாது. என்ன முறைக்கிறியா? அந்த பப்பலாம் நம்ம கிட்ட வேகாது. யூ மீன் பருப்பு டால் டால். ஏய், உன்னை மாதிரி எத்தனை போலீஸ்காரனை நான் பார்த்திருக்கேன். நான் எம்எல்ஏ ஆயி உன்னை என் செக்யூரிட்டியா நிக்க வைக்கல. ஒருத்தனா பார்த்திருக்க நான் உன் நெருப்புலடா சூரியா சுட்டு எரிச்சிருவேன். ஞாபகம் வச்சு. அந்த ராமச்சந்திரன் அயோத்திக்கு ஹீரோ, இந்த ராமச்சந்திரன் அயோக்கி எங்களுக்கு வில்ல. போயும் போயும் ஒரு போலீஸ்காரன் கிட்ட எம்மானமே. ஏய் நாகா, எங்கயா? அவன் எங்க போனா என்ன? அவன்தான் உங்களுக்கு பரம எதிரியா? எதிரிக்கு எதிரி நண்பையா? அவனை வச்சுத்தான் இந்த அரசியல் விளையாட்டிய விளையாட போறேன். உங்களை போய் நாங்க எப்படி பிடிக்க முடியும்? விளையாட்டுக்கு தானடா, தைரியமா பிடிக்கடா. நீங்க பிடிக்கண, நான் ஜெயிக்கண, அதான் நாகாவுக்கு பவர். மறுபடியும் பாடி வர்றேன், பிடிக்கிறீங்க. நம்ம ஏரியாக்குள்ள சொக்க வந்திருக்கான. பொருள் எடுங்கடா. போட்டுருவா. தனியா தான் வந்திருக்கான், நீங்க எங்கேயே இருக்க. நாகா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். நான் எப்பயுமே ஓபன் டைப், எல்லாம் நம்ம பசங்க தான். தைரியமா செப்பு. என் கௌரவம் மட்டும் இல்ல, என் உயிரே உன் கையில தான் இருக்கு. எனக்கு எம்எல்ஏ சீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இனிமே அந்த நன்றி கெட்ட அரசியல்வாதிகளை நம்பி பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் உன்னை நம்பி வந்திருக்கேன். உன்னோட உதவி இல்லாம என்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. பழைய பகையெல்லாம் மறந்துடுனாகா, வா ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். என்கிட்ட உதவின்னு கேட்டு வந்துட்ட, பழைய பகை வேற மறக்க சொல்ற. ஆமா, நீ எம்எல்ஏ ஆனா எனக்கு என்ன லாபம்? நான் எம்எல்ஏ ஆயிட்டேன்னா மந்திரி ஆயிடுவேன், எனக்கு பவர் கிடைச்சிடும். அப்புறம் நீ என்ன கேட்டாலும் செய்யற. நான் என்ன உன்கிட்ட பெருசா கேட்டுற போறேன்? சிட்டில இருக்க அத்தனை பாரம் என் கண்ட்ரோலுக்கு வரணும். எடுத்துக்க. அப்புறம் அப்புறம் என்ன? நீ ஜெயிஸ்டன் வச்சுக்க. என் ஏரியாவில் இருக்க 20,000 ஓட்டம் உனக்கு தான். நாம ஆளுங்கட்சியோட மோத போறோம், அதுக்கு ஓட்டு மட்டும் பத்தாது, நிறைய பணம் வேணும். நீ எதுக்கும் கவலைப்படாத, மாமூல் வேட்டைய இன்னைக்கே ஆரம்பிச்சிடுறேன். நாகா, சொடக்கு சொக்கலிங்கம்
ஒன்னா சேர்ந்தாச்சு. நான் சொல்றது நல்லா கேட்டுக்க, நாலு பேர் நம்மள சுத்தி நிக்கிறாங்கன்னு யோசிக்க கூடாது, பட்டுன்னு கை நீட்டினோம். லஞ்சம் வாங்க சொல்றீங்களா? என்னப்பா பப்ளிக்ல நம்ம பல ஆறு கை நீட்டி அரைஞ்சாதான் நம்மள பார்த்து பயப்படுவாங்க. அது சொல்ல வந்தா நம்ம ஸ்டேஷன் எஸ்ஐ கூட சம்சாரம். சல்யூஷன் என்னப்பா? டிபார்ட்மெண்ட்க்கு புதுசா சேர்ந்திருக்கானே பையன், பிகாம் படிச்சிருக்கான், கோல்ட் மெடலிஸ்ட். செருப்பு அந்து போச்சு, இத தச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வா. அப்போ இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டியோட செருப்பை தச்சு கொடுக்க மாட்டேங்கிற சார். நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு ஜாயின் பண்ணது மேல் அதிகாரியுடைய மனைவி செருப்பு தச்சு கொடுக்கறதுக்காகவோ அவங்க துணிமணிகளை தோச்சு போறதுக்காகவோ இல்ல சார். சின்சியரா வேலை செஞ்சு ஒரு நல்ல போலீஸ்காரன் பெயர் எடுக்கணும், அதுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ண. இந்த விஷயத்தை அவங்க கிட்ட அப்படியே சொல்லுவியா? யார் எதிரில சொல்ல சொன்னாலும் சொல்லுவேன் சார். ஐயோ ஐயா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்காயா? நான் செருப்பு தச்சிட்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ சோத்தை தான் திங்கறியா இல்ல வேற ஏதாவது திங்கறியா? அய்யோ மேடம், நான் இவ்வளவு நேரம் இதையே கேட்டுக்கிட்டு இருந்தேன் மேடம். அதுக்கு அவ என்ன சொல்றான் தெரியுமா? நான் செருப்பு தைக்கிறதுக்கோ உடவ ஜாக்கெட் எல்லாம் துவைச்சு போடுறக்கோ டிபார்ட்மெண்ட்ல சேரல அப்படின்னு சொல்றான் மேடம். ஏண்டா, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு கான்ஸ்டபிள், என்னைய எடுத்துட்டு பேசுற? இவனுக்கு எனக்கு தொப்பி யூனிஃபார்ம் எல்லாம் பேசாம அதையெல்லாம் கழட்டி வச்சுட்டு மேடத்தோட செருப்பை நல்லா தைச்சு துடைச்சு கொடு. பொம்பளை சொன்னா அடங்கி போறவ, பொம்பளை கையில அடி வாங்குறவ, இவெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்னத்தான் கிழிக்க போறீங்க? ஆமா, உனக்கு வெக்கோ மானோ சூடு சோறன எதுவுமே இல்லையா? அதெல்லாம் இல்லன்னா மேடம் சொல்றத அப்படியே கேட்டுக்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், மாமனை திருப்பி ஒரு அப்பா அப்புமா. யூனிஃபார்ம்ல கை வச்சிட்டாங்கல்ல, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அப்பா அப்படியா? ஒரு போலீஸ் கையால என்ன அடி வாங்க வச்சுட்டல்ல, என் புருஷன் கிட்ட சொல்லி உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தி உன்னை கேவல படுத்தல. நான் இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. ஏய், என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ராவடி பண்றியா? யாரடி மிரட்டி பேசுற? ஏய், இன்ஸ்பெக்டர் எதுக்கு ஒரு கான்ஸ்டபிள் அடிச்சதுக்கு இப்ப நான் உன அரெஸ்ட் பண்றேன்? நீயும் மடா அவங்களோட சேர்ந்துட்ட என்ன டாவா? ஏய், எல்லாம் ஊட்டுல நின்னு வெச்சுக்கா, இது ஸ்டேஷன் குள்ள போடி. டேய், நாளைக்கு என் புருஷன் கிட்ட சொல்லி உங்களை எல்லாம் என்ன செய்யறேன்னு பாருங்கடா. நான் என்ன டிகிரி பாக்கணும்? போடு பொன்மடியில் தூங்கினால் போதும். ராஜகோபால சார், ஸ்ட்ராங் ஒரு டீ. ஓகே, முகத்து கொஞ்சம் திருப்ப சொல்லு, வேலைக்கு பாப்பா. கண்டிப்பா திருப்ப சொல்லட்டுமா? அதான் சொல்றேன்ல. ஓகே 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 மேடம், உங்க முகத்தை கொஞ்சம் திருப்பி காட்டுங்க சார், ஒரு லுக் விடணுமா? எல்லாரும் சேர்ந்து தள்ளிட்டானுங்க உள்ள. யோ, என்னையா என் பொண்ணு தூக்கி லாக்கப்ல வச்சிருக்கீங்க? என்னங்க அந்த இன்ஸ்பெக்டரோட எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சு லாக்கப்ல தள்ளிட்டானுங்க? என்ன மிஸ்டர் ராமச்சந்திரா, என்ன இதெல்லாம் எதுக்காக இப்படி பண்றீங்க சார்? பிஞ்சு போன செருப்ப தச்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால டியூட்டியில இருந்த கான்ஸ்டபிள் சுரேஷ்குமார உங்க சம்சார கை நீட்டி அடிச்சிருக்காங்க. அதுக்காக லாக்கப்ல வைக்கிறதா? அவன் என் பொண்டாட்டிப்பா, முதல்ல அவளை திறந்து விட சொல்லார். உங்க இந்த மாதிரி பொம்பை அடிச்சா விடுவீங்களா சார்? சார், அடிச்சதா சுரேஷ்குமார கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு சார். நீங்களா இருந்தா என்ன ஆக்சன் எடுப்பீங்களா? அதத்தான் நான் எடுத்திருக்கேன். நான் சொன்ன வேலையை அவன் செய்யல, அதான் அடிச்சேன் சார். தப்பா அவங்கள ஒத்துட்டாங்க, எஃப்ஐஆர் போடுங்க. ஏமா, நீ கொஞ்சம் சும்மா இருப்பா, என் பொண்டாட்டி லாக்அப்ல இருக்க விஷயம் வெளியே தெரிஞ்சு வச்சுக்கா. இங்க மட்டும் இல்ல, வெளியில எவனுமே என்ன மதிக்க மாட்டான். இது வரைக்கும் உங்களை யாராவது மதிச்சதே இங்க இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா? கொஞ்சம் வாங்க சார். ஏமா, கொஞ்சம் லாக்அப் திறந்து விட சொல்லுமா சார். உங்க சம்சாரத்தை சுரேஷ்குமார்ட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, நான் லாக்அப் திறந்து விட சொல்றேன். ஏண்டி மன்னிப்பு கேளுண்டி? நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், என்ன எப்படிலாம் அடிச்சானுங்க தெரியுமா? ஏண்டி, கேஸ் புக் பண்ணி வச்சு நீ ஜெயில இருந்து கழி தின வேண்டியதுதான். என்ன வர தண்ணியில அதை கட்டுக்கு மாத்திருவாங்க. மன்னிப்பு கேட்டு தொலைண்டி, என்ன மன்னிச்சிரு. சரி, லாக்அப் திறந்து விடுங்க. ஏம்பா, இன்ஸ்பெக்டர் சம்சாரத்துக்கு ஒரு ஃபுல் சைஸ் கோகோ கோலா சொல்லுங்க சார். ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட வீட்டு வேலை வாங்குறதுக்கு போலீஸ் ஆபீசருக்கு உரிமை இல்ல, அவங்க வீட்டுல இருக்கிற வேற யாருக்குமே உரிமை இல்ல. அது உங்க வைஃப் கிட்ட சொல்லி வைங்க, கூப்பிட்டு போங்க. பாடி சூப்பர் மா.
ஹலோ அண்ணா, நான் பூபதி பேசுறேண்ணா. சைட்ல கான்ட்ராக்டர் கிட்ட மாமூல் கேட்டா குடுக்க மாட்டேன்றானே, அவன் என்னண்ணா பண்ணலாம்? வரேன். ஏய் வேண்டாம், எலெக்ஷன்ஸ் எல்லாம் மிரட்டறவள வச்சுக்காத, வேண்டாம். நான் சொல்றேன், கை நீட்டி பேசுறேன். ஹலோ சார், நான் பத்திரிகா ஆபீஸ்ல இருந்து பேசுறேன் சார். மாமல்
கோவம் வந்துச்சு நானே கொண்டு வந்தேன். சொடக்கு சொக்கலிங்க வர. வணக்கம் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் சார். எதுக்கு சார் என்ன வர சொன்னீங்க? அந்த நாகம் வாழ்தான எவனோ என் பேரு சொல்லி மாமூல் வசூல் பண்றதா உங்க கான்ஸ்டபிள் வந்து சொன்னாரு. அந்த ஆள் இவன்தானா? ஏய் சொக்கா, நான் நாகாடா. இவன் யாருன்னே உனக்கு தெரியாதாப்பா? சாரி இன்ஸ்பெக்டர், இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. ஏய் உனக்காக தான் நான் மாமூல் வசூல் பண்ண போனேன். ஏய் என்ன மாட்டி உள்ளான்னு பாக்குறியா? ஏய் சார், எங்களை மாதிரி பெரிய மனுஷங்க பேரை கெடுத்து பணத்தை சம்பாதிக்கிற இவன மாதிரி ரவுடி பசங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுங்க. வேணும்னா கோர்ட்டுக்கு வந்து நான் சாட்சி சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்க சார், எனக்கு அர்ஜென்டா வேலை இருக்கு. வர வர இன்ஸ்பெக்டர், வர வர. போடா போ, உன்னை வெளியே வந்து வச்சுக்க வேண்டாம் அவனே. ஐயா, ஏன் அந்த நாகப்பாவை தெரியாதுன்னு அப்பட்டமா ஆணித்தரமா ரிவர்ட் அடிச்சா மாதிரி ஒரு பொய்ய சொன்னீங்க? தெரியும்னு சொல்லியிருந்தா அவனுக்கு மொட்டைதான் அடிச்சான், என் தோலையே உரிச்சிருப்பான், என் அரசியல் வாழ்க்கை அஸ்தமிச்சிருக்கும். நீ வீட்டு கிளம்ப, நாங்க இவன் மேல வேற ஏதாச்சும் கேஸ் போட்டுக்கிறோம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நீ ஒரு பொண்ணு, அதுவும் கல்யாண ஆகாத பொண்ணு, அவனுக்கு பெரிய ரவுடி கும்பல், ஏதாச்சும் பிரச்சனை வரும். எங்களுக்கு என்ன கேஸ் கா பஞ்சா? கடா போடான ஆயிரத்தி டைட்டு வச்சிருக்கான், ஏதோ ஒண்ணு போட்டு உள்ள தள்ளிடுறான். பாதிக்கப்பட்டவன் நான், என்ன மாதிரி வேற எந்த பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது. நீங்க ஒரு சின்சியரான போலீஸ் ஆபீசர், ஏன் கேஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? பிராக்டிக்கலா 24 மணி நேரம் போலீஸ்கார ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நான் சொன்னாக்கல முதல்ல நீ வீட்டு கிளம்பு. முடியாது சார், இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன். அவடி அப்பன், கேஸ் எடுத்துக்க. ஓகே சார். நாளைக்கு வருவண்டி என்னமா ரவுடி பசங்களை வந்து மிரட்டிட்டு போறாங்களா? அதனாலதான் நான் உன்னை கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொன்னா நீ தான் வீரப்பா கொடுத்த. சரி, வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. எனக்கு வீடு இல்ல சார், நான் ஒரு அனாதை. சின்ன வயசுல இருந்து ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன், இப்ப ஹாஸ்டல்ல இருக்கேன். இதுவரைக்கும் சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லையே நினைச்சு வருத்தப்பட்டதில்ல. ஆனா இப்போ ஐயோ, இனிமே உனக்கு அந்த பயமே வேண்டாமா. இந்த கேஸ் முடியிற வரைக்கும் நீ என் வீட்லயே தங்கலாம், பயப்படாதமா. நான் ஃபேமிலி மேன், தைரியமா தங்கலாம். தெரியும் சார், நல்ல வைஃப், அழகான குழந்தை. உங்க அப்பா ஒரு ரிட்டையர்ட் தாசில்தார். அடே, எங்க போய் இவ்வளவு தூரம் விசாரிச்சு வச்சிருக்கியா? சரி, பத்திரிக்காரியாச்சே, வண்டியில உட்காரு. எவனே எதையும் பண்ணிட்டு போறான், அவனை பிடிச்சி மொட்டை அடிச்சு எதுக்கு கேட்க மாட்டான். இந்த ஊர்ல அவ்வளவுதான், இன்னைக்கே காலி பண்ண வேண்டிதான். என்னப்பா சாப்பிட்டாச்சா? அப்புறம் இந்த பொண்ணு தெரியும், பேரு தீபா, ரவுடிகிட்ட இருந்து காப்பாத்தி பாதுகாப்பா இருக்கட்டும் இங்க கூட்டு வந்திருக்க, அவ்வளவுதானே. உலகத்துல எவ்வளவு நல்ல வேலை எல்லாம் இருக்கு, டீச்சர் வேலை, டாக்டர் வேலை, அதெல்லாம் விட்டுட்டு இந்த பத்திரிகை வேலைக்கு ஏமா வந்த? சரி, வந்ததோ வந்த, இந்த சின்ன கிசு கிசு அது இதுன்னு எழுதி விட்டுற வேண்டியன. அதை விட்டுட்டு கண்ட கருமாந்திர பயிர்களை பத்தி தாறுமாற எழுத போய் அவங்களால உன் உயிருக்கு ஆபத்து வந்து, பாதுகாப்புக்கா நீ இந்த சாருகிட்ட வந்து, இதெல்லாம் தேவையா உனக்கு? இந்த பாரு, யூ ஆர் அ பிரஸ் ரிப்போர்ட்டர், யூ ஆர் ரைட்டிங் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர், தட்ஸ் ஓகே, ஐ அப்ரிஷியேட், பட் வென் லைஃப் ப்ராப்ளம் கம்ஸ் யூ கேனாட். இதையே இவ்வளவு நேரம் நீங்க தமிழ்ல சொன்னீங்க. ஆமா ஆமா அங்கிள், பத்திரிகை தொழில ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த வேலையிலேயே சேர்ந்தேன். தப்பு நடக்கிறத பார்த்து எழுதாம இருக்கிறது பத்திரிகை தர்மத்துக்கே துரோகம் பண்ற மாதிரி, என்னால அப்படி இருக்க முடியாது. ஏப்பா, பத்திரிக்கைக்கார பொண்ணு, அது கிட்ட போய் ஏன் வாய் குடுக்குறீங்க? எப்படி போட்டு தாக்குது பாருங்க. இது பாருங்க, இந்த கேஸ் முடியற வரைக்கும் இந்த பொண்ணு இங்க தான் தங்க போகுது. நிரந்தரமா இங்கேயே தங்கட்டும், எனக்கு அப்செக்ஷனே இல்ல. ஏதோ அப்பா ஸ்தானத்துல இருந்து சொன்னேன், கேட்டா கேட்கட்டும், இல்லாட்ட விடட்டும். சீனியர் சிட்டிசன் ஸ்டெல்லிங் லிசனிங், ஜூனியர் சிட்டிசன்ஸ் குட், இல்ல என்ன பேடு. திவ்யா, இந்த பொண்ணு தங்கறதுக்கு ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணுங்க. ஏசியில இல்லம்மா, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. எங்க போயிட்டாரா? என்ன தூக்கம் வரலையா உனக்கு? இங்க என்ன பண்ற? வெத்தலைய தண்ணியில போட்டு பார்த்தா என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரியும். அதான் குழந்தை பிறக்க போதா? யாருக்கு? ராமச்சந்திரன், நீ டியூட்டில கண்ணு கருத்துமா இருக்க. சரி, இந்த
ஹாஸ்பிடலுக்கு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா குழந்தை ஆனா போறான்னு தெரிஞ்சு போகுது. அதை நீ வெத்தலையை போட்டு பாத்துக்க. இப்படி வெத்தலையை தண்ணியில போட்டு பாக்கும்போது குப்புற விழுந்துச்சுன்னா ஆண் குழந்தையும் மல்லாக்க விழுந்துச்சுன்னா பெண் குழந்தையும் பிறக்கும்னு தெரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு வெத்தல காலவாரி விடாது, கரெக்டா சொல்லிடும். இது நேத்து வந்த விஷயம் இல்ல, நேட்டிவிட்டி விஷயம். அப்படியா? அப்புறம் அப்புறம் நான் போய்க்கிறேன். சின்ன பூக்கள் எங்கள் பெயர் கேட்டால் மலர்ந்து வாழ்த்திடுமே, ஜன்னல் வந்த காற்று எங்கள் சொந்தம் பார்த்து கவிதை பேசிடுமே. ஆசத்தின் கோயிலாய் நம் இல்லம் ஆனதே, நேசத்தின் தீபமாய் நாம் வாழ்கிறோம். சின்ன பூக்கள் எங்கள் பெயர் கேட்டால் மலர்ந்து வாழ்த்திடுமே.
அம்மோ. வர்ற மாசம் 25ஆம் தேதி நல்ல சுப முகூர்த்தம். அப்புறம் என்னப்பா அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்க வேண்டிய? ரொம்ப சந்தோஷம் சார். என் தங்கச்சி ஆசீர்வாதம் பண்றதுக்கு எங்க அப்பா அம்மா ஸ்தானத்துல யாரும் இல்லையேங்கிற குறை மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. அந்த குறைய நீங்க நிவர்த்தி பண்ணிட்டீங்க சார். தேங்க்ஸ். எதுக்கு என் நன்றியெல்லாம் சொல்லிட்டு? நீ என் குடும்பத்துல ஒருத்தன். பொண்ணு வீட்டு சார்பா நீங்க இருக்கேன், மாப்பிள்ளை வீட்டு சார்பா தட்ட மாத்திக்க யாராவது இருக்காளா? நான் இருக்கேன். உங்க எல்லாருக்குமே நான் முரடனா இருக்கலாம், ஆனா என் தம்பிக்கு நான் ஒரு நல்ல அண்ணனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவனோட கல்யாணத்துக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். இப்ப தட்ட மாத்திக்கலாம். அவரே சம்மதம் சொல்லிட்டாரு, தட்ட மாத்திங்க மனசு மாறதுக்குள்ள. ரோஜமோ ரோஜமானஸ்ய கல்யாண சுபமங்கள பிராப்திரஸ்தோ. சார் அன்னஸ்தானத்துல இருந்து தட்டியும் நீங்களே வாங்கிக்கோங்க. என் தம்பிக்கு பூஜாங்கிற பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது, உன் தங்கச்சியோட இல்ல. என்ன இப்படி திடீர்னு குண்டு தூக்கி போடுறாரு? நான் மாப்பிளையா ஊர்வலம் போறது உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நினைச்சியா? அதான் இல்ல, நீ கோர்ட்ல சாட்சி சொன்னதுனால எங்க அண்ணனை ரூலிங் பார்ட்டில இருந்து தூக்கிட்டாங்க. அதனால எங்க அண்ணனோட பொலிட்டிக்கல் கரியர் நாசம் ஆயிடுச்சு. அதான் அந்த அடியை திருப்பி கொடுக்கறதுக்காக இந்த கல்யாண நாடகத்தை நான் நடத்தினேன். மாப்பிள்ள தயவு செஞ்சு அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அதுக்கப்புறம் என் தங்கச்சியை கட்டிக்கானு அவன் காலில் விழுந்து அழ போறியா? சரி. ஏ கொண்ண அறிவு இருக்க உனக்கு? ஒரு பொண்ணை நம்ப வச்சு கழுத்து இருக்கிற மண்டபம் வரைக்கும் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் நேரம் நிமித்திட்டு போன என்னடா அர்த்தம்? இன்னைக்கு வேணும்னா நீ அரசியல்வாதியா இருக்கலாம், ஆனா ஒரு காலத்துல கேவலமான ரவுடி போலீஸோட அடி எப்படி உதை எப்படின்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனா டீட்டெயிலா உன் தம்பி கிட்ட சொல்லிருமா? என்ன அதுக்கு நீ என்ன பண்ண போற? ரத்தம் சிந்தாம மூஞ்சி கைகள் எல்லாம் வீங்காம மவனை உன் தம்பிய மிதி மிதின்னு மிதிச்சு அந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறடா. உன் மிரட்டலுக்கு பயப்பட, நான் உன்கிட்ட வேலை செய்யற கான்ஸ்டபிள் இல்ல, அரசியல்வாதி. கண்ணு நீ எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா ஆடும்னாலும் இருக்கலாம், ஆனா ஒரு சின்சியரான போலீஸ்காரங்கிட்ட இன்னும் 10 நிமிஷத்துல என் தம்பி வேற பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக போறான். ஏய் வாங்கடா வாங்க. ஆளுங்களா ரெடியா இருக்காங்க? இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. ஒண்ணும் இல்ல. ஏய் ஏய் நில்லு நில்லு தள்ளுடா. ஏய் அடிடா. ஐயோ ஏய் அந்த ராமச்சந்திரா எதை வச்சிரா என் தம்பி அரெஸ்ட் பண்ண? சிட்டி கத்த மாங்கா மடியா. ஒரு பொண்ணை காதல் வச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் வாக்கு கொடுத்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ண புக் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணோட கழுத்துல தாலி கட்டலாம்னு பிளான் பண்ண அதுக்கு பேர் சீட்டிங்களே. ஏய் எப்படி என் தம்பியை வெளியே கூட்டு வரணும்னு எனக்கு தெரியும். 5 நிமிஷத்துல அவனை வெளியே கூட்டு வரேன் பாரு. லாயர் கூப்பிடியா? லாயரை வச்சுட்டு ஒன்னு ஆட்ட முடியாது, ஆட்ட முடியாது. இது பாரு, இதே முகூர்த்தத்துல உன் தம்பிக்கும் குமாரோட தங்கச்சிக்கு கல்யாணத்தை நடத்தி காட்டுடா. முடிஞ்சா தடுத்து பாரு இந்த ராமச்சந்திரன. குமார் தங்கச்சி கடத்துல மரியாதையை தாலி கட்டுற, அப்படி இல்லாட்டி இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி ஊர் பூரமா அவனை போஸ்ட் அடிச்சு ஓட்டிடுவேன். சார் இந்த மிரட்டலை என்ட வச்சுக்கிங்க, உங்ககிட்ட வேலை பார்க்கற கான்ஸ்டபிள் வேற என்ன நினைக்கிறீங்க? கான்ஸ்டபிள் உங்களுக்கு அவ்வளவு கவனமா போச்சா? கான்ஸ்டபிள் அடி பாத்திருக்கா நீ? சார் 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 என்ன அடி?
கான்ஸ்டபிள் அறைய பாத்துருக்கானே. சார் சொக்கொலிங்க பேலாடோட வந்துருக்கா சார். பேலாடர் எங்கடா என் தம்பி? எங்க என் தம்பி? உங்களை சும்மா விட மாட்டேன். எங்க என் தம்பி? டென்ஷன் ஆகாத, காலைல டிஃபன் இங்கதான் கொடுத்தோம். மத்தியான சாப்பாட்டுக்கு பாண்டிபரிய போலீஸ் கூட்டு போயிருக்காங்க. ஏன்னா அங்கதான் ஆந்திரா மீல்ஸ் கிடைக்கும். சாயந்திர டிஃபனுக்கு ராயபுரம் பீட்டு ஸ்டாண்ட் கொண்டு போவாங்க. அங்கதான் எராசுரா நண்டு வறுத்தெடுப்பானுங்க. என் தம்பி எங்க கொண்டு வந்தாங்களாமே? எங்க என் தம்பி? இப்பதான் இந்த ஸ்டேஷன்ல லஞ்ச் முடிஞ்சிருக்கு. அனேமா அடையாள ஸ்டேஷன்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஐஸ்கிரீம்னா கப்பா இல்ல குச்சியா? ஏதோ ஒண்ணு. எங்க தம்பி? எங்க என் தம்பி? இப்பதான் வெத்தலவாக்கு பழம் எல்லாம் கொடுத்து முடிச்சாங்க. அநேகமா டி நகர் ஸ்டேஷன்ல பைனல் டச்சிங் நடந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எங்க கொண்டு போவீங்க? என்ன ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் விருந்துதான். இந்நேரம் அவரோட ஸ்டேஷன்ல கிளைமாக்ஸா முடிஞ்சிருக்கும். இன்ஸ்பெக்டர், என் தம்பிக்கு ஏதாவது நாச்சு சிட்டில இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் கொளுத்திருவன். என்னடா சொல்ற? முடியாது, நீங்க எவ்வளவு அடிச்சாலும் சரி கல்யாணம் பண்ணிக்க முடியாது. முடியாது. அவனை வெளியொடிய. சார், என்னது வெளியே போ சொல்றாரு? உனக்கு விஷயமே தெரியாதா? உன்னை வெளியே போ சொல்லி ஓட விடுவாரு. ஓட விட்டு பின்னாடி இருந்து டும்முன்னு சொல்றாரு. நீ செத்த உடனே என்கவுண்டர்னு உன் ஃபைல க்ளோஸ் பண்ணுவோம். இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா சார்? மாப்பிள, தாலியை கட்டுங்க, வாங்கிக்கங்க. காட்டுறாங்கிறப்பா. சவால் விட்ட மாதிரி உன் தம்பிக்கும் குமாரோட தங்கச்சிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க, உன்னால ஆட்ட முடிஞ்சுதா? அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் ஏதாவது டார்ச்சர் பண்ணி அவ கண்ணில இருந்து ஒரு சூட்டு கண்ணீர் வந்ததுன்னு கேள்விப்பட்ட மவனை உடம்புல ஒரு சூட்டு ரத்தம் கூட இருக்காத? ராமச்சந்திரன், உங்க தம்பியை புரட்டி போட்டு முதுகுல டின்னு கட்டினது கூட பெருசு இல்லைங்க. ஆனா இடி மாதிரி ஃபைனலா உங்களுக்கு ஒரு பஞ்ச் கொடுத்தானே, அதுலதாக எல்லாம் டர்ர கிழிஞ்சிடுச்சு. ஐயா, அந்த இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் லேசுப்பட்டவர் இல்ல. அவர் அடிச்சார்னா எலும்பு உடையாது, ரத்தம் கசியாது, இந்த லெதர் கிழியாது. எக்ஸ்ரே, ஸ்கேன், விசிடி, இன்டர்நெட் எதுல பார்த்தாலும் உடம்புல இருக்கிற வலியோ வீக்கமோ தெரியாது. ஒரு கை போச்சுன்னா இன்னொரு கையால வேலை செய்யலாம். ஒரு கண் போச்சுன்னா இன்னொரு கண்ணால பார்க்கலாம். ஆனா உசுறு போச்சுன்னா திரும்பி வராத. மயிறு போனா மொட்டை, உயிர் போனா கட்டை, அதை எரிச்சிருவாங்க. தம்பிக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். படுக்க தலாணி எல்லாம் தட்டி போட்டுட்டு பாலு, பழம், வெண்ணெய் இதெல்லாம் கரெக்டா இருக்குதான்னு கிராஸ் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த போலீஸ்காரன் தங்கச்சி விடுற மூச்சு காத்து கூட என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணமான அந்த ராமச்சந்திரன். எமோஷன் ஆகாது. ராமச்சந்திரா எப்படி டீல் பண்ணுதுன்னு எனக்கு தெரியும். டேக் இட் ஈஸி, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ்.
எங்க என் தம்பி? தம்பிக்கு இந்நேரம் அங்க நலங்கு நடந்துகிட்டு இருக்கும். பிள்ளையாடி வள்ளியம்மா திருமணத்த பாரடிமா, பிள்ளையாடி வள்ளியம்மா திருமணத்த பாரடிமா, சின்ன சின்ன சிரிப்பு மின்னதம்மா, வெண்ணிலாவும் வந்ததம்மா, வெக்கம் பாரு குங்குமம்மா, வண்ண வண்ண கனவும் துள்ளுதம்மா. ஒரு பொண்ணு மூழிக்கணும், அரை மணிக்குள்ள மஞ்ச குளிக்கணும், வெக்கம் பாரு குங்குமம்மா, வண்ண வண்ண கனவும் துள்ளுதம்மா. நீ எதுக்கு சாந்தி மூத்த நடக்கல் கேள்விப்பட்ட
அதான் நடந்துட்டு போலாம் வந்தா. புனிதமான விஷயமா Get out. மிஸ்டர் சுரேஷ்குமார், உங்கள் தங்க இறந்து போனதற்காக இந்த கோர்ட் வருந்துகிறது. ஆனா அதே சமயத்துல கொலையை நிரூபிக்க கோர்ட்டுக்கு தேவை சாட்சியங்கள். கொலையை கண்ணால பார்த்த சாட்சியங்கள் வேற யாராவது இருக்காங்களா? என் தங்கச்சி இந்த கபாலி கெடுத்து கொலை பண்ணத என் கண்ணால பார்த்தேன் சார். வேற சாட்சி யாராவது இருக்காங்களா? நான் பார்த்த யுவர் ஆனர். அக்கார்டிங் டு லா, தி போலீஸ் விட்னஸ் இஸ் நாட் அட்மிசபிள். போலீஸ் சாட்சியம் கோர்ட்டில் செல்லாது. யுவர் ஆனர், செக்ஷன் 25 எதுக்காக இருக்கு? இந்த மாதிரி ரவுடிகளை விடுதலை பண்ணிருக்காங்கமா? இவங்க எல்லாம் என்ன சட்டம் பேசினாலும் சரி, எந்த செக்ஷனை சொன்னாலும் சரி, என்னோட சார்ஜ் ஷீட் கிழிச்சு நீங்க குப்பையில போட்டாலும் சரி, இந்த கபாலி மாதிரி ரவுடிகளை மட்டும் தயவு செய்து விடுதலை பண்ணிடாதீங்க ப்ளீஸ். சிவராம காந்தி கொலைக்கு சாட்சியா? இதே கோர்ட்ல இதே கூண்டுல தான் நின்ன. அப்பவும் நீங்க தான் ஜட்ஜ். இந்த கபாலி தான் குற்றவாளி. நான் சொன்ன சாட்சியை உண்மைன்னு நம்பி அவனுக்கு ஜெயில் தண்டனையை வாங்கி கொடுத்து என்னுடைய சின்சியாரிட்டியை பாராட்டி என் போலீஸ் வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்க. இன்னைக்கும் அதே சின்சியாரிட்டியோட தான் சார் நான் சாட்சி சொல்றேன். ஆனா இப்ப என் சாட்சி செல்லாதுன்றீங்களே. அப்ப நீங்க டிபார்ட்மெண்ட்ல இல்ல, இப்ப இருக்கீங்க. தீர்ப்பு சொல்றதுக்கு சாட்சி தான் முக்கியம். யாரு சாட்சி சொல்றாங்க அப்படிங்கறது முக்கியம் இல்லை. கரெக்ட். ஆனா செக்ஷன் அப்படி இருக்கேன்,
எனக்கு சாட்சியங்களோட அடிப்படையில் விசாரித்து தீர்ப்பு சொல்லத்தான் அதிகாரம் இருக்கு. சட்டத்தில் உள்ள செக்ஷனை மாத்திர அதிகாரம் இல்லை. அதனால இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திராவின் சார்ஜ் ஷீட் படி குற்றம் சுமத்தப்பட்ட கபாலி தான் இந்த கொலையை செய்தார் என்பதற்கு போதிய சாட்சியங்கள் இல்லாத காரணத்தால் கபாலியை விடுதலை செய்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இதை பார் கபாலி, உன்னை ரிலீஸ் பண்றதுக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஹோட்டல்ல ரூம் போட்டு பண்ணாத வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்குப்பா. அத தங்கச்ச கொன்ன மாதிரியே உன்னைய கொன்னுட்டு ஒரு கேஸ் இல்லாம என்னால வெளியே வர முடியும் எப்படி கேக்குறியா? இந்த சட்டத்தை எழுதி வச்ச புண்ணியவானுங்க இருக்காங்களே, அவங்க எங்களை மாதிரி ஆளுங்க கொலை பண்ணிட்டு வெளியே வரணும்ன்றதுக்காகவே இமாம்பெரிய ஓட்டை போட்டு வச்சிருக்காங்கப்பா சட்டத்துல. நீ ஏ சொல்லு, ஊசி அளவுக்கு ஓட்டை இருந்தாலே 9 வாட்டி உள்ள பூந்துட்டு வந்துருவேன். இமாம்பெரிய ஓட்டை வச்சா சும்மா கபடி விளாட மாட்டேன். நீ இல்ல உள்ள இருக்க லாயர அத்த கூட உடுப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரை கூட போட்டு தள்ளி வெளியே வருவேன். உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இந்த கபாலி மேல வெறும் எஃப்ஐஆர் மட்டும் தான் போட முடியும். போட்டுன்னு வந்துட்டான். நீதி போலீசுக்கு சட்டம் செய்ய வேண்டிய வேலையை இந்த காக்கி சட்டை செஞ்சிருக்கு சார். என் தங்கச்சியை கொலை பண்ணாங்கிறதுக்காக நான் அவனை கொலை பண்ணல சார். நாமெல்லாம் தெய்வமா மதிக்கிற சட்டத்தை இந்த தெருப்பறிக்கு கேவலமா பேசுறது என்னால தாங்கிக்க முடியல சார். நான் செஞ்சது குற்றம்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். யாராவது இந்த கொலைய பார்த்து சாட்சி சொன்னீங்க அவர்களை விசாரிக்க அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க சொல்லுன பரவாயில்ல சார், என்கிட்ட நிறைய சாட்சிகள் இருக்கு. எஸ் ப்ரொசீட். ஜெஜ்ஜையா பாவம் அந்த கபாலி, அவனை இந்த படுபாவி சுரேஷ் சதுக்கு சதுக்கு சதுக்குன்னு 4 முறை குத்துந்த என் ரெண்டு பெரிய கண்ணால பார்த்தேன். 5 லிட்டர் ரத்தம் வந்திருக்குங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? சுரேஷ்குமாருக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு போலீஸ் சாட்சி பத்தாதே, வேற சாட்சி இல்லையா யோசிக்கிறீங்களா? வேற சாட்சி இல்லங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சார் சுரேஷ்குமாருடைய தங்கச்சிய கற்பழிச்சு கொலை பண்ண கொலகார கபாலியை விடுதலை பண்ணீங்க. பப்ளிக்ல கொலை நடந்தா எந்த பப்ளிக் சாட்சி சொல்ல வரமாட்டாங்க சார். ஏன் தெரியுமா? பப்ளிக் எங்க சைட்ல இருந்தா பாதுகாப்பு இல்ல, எப்படி வருவாங்க? ஏன் சார் எங்க சாட்சி தான் செல்லாதல்ல, அப்புறம் எதுக்காக குற்றவாளியை கைது பண்ணி கோர்ட்டுக்குள்ள கொண்டு வந்து நீ பாட்டு சொல்றீங்க?
எங்க வீட்டுக்குள்ள போந்து ஒருத்தங்க பொண்டாட்டி பிள்ளை வெட்டி போட்டான்னு வச்சுக்கல, போலீஸ் சாட்சியும் செல்லாது வேற சாட்சியும் இல்ல அப்படிங்கிறதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணி விடுதலை பண்ண சொல்றீங்களா? இல்ல போலீஸ் என்கவுண்டர் பேர்ல அவனை ஓட விட்டு போட்டு தள்ள சொல்றீங்களா? என்ன சார் செய்யற சொல்லுங்க சார். சார் நானு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை தடவை மக்கள் கவர்மெண்ட் மாத்திருக்காங்க, அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காக நீங்க சார் சட்டத்தை கொஞ்சம் மாத்தக்கூடாது, அப்பதான் சார் சட்டத்தை மேல மக்களுக்கு மரியாதை வரும். சார் கோர்ட்டுக்கு சாட்சிங்கிறது காது மாதிரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்ணு மாதிரி சார். போலீஸ்காரன் நம்பி லத்தியை கொடுக்கறீங்க, துப்பாக்கி கொடுக்கறீங்க, தடாவை கொடுக்கறீங்க, பொடாவை கொடுக்கறீங்க. அதே மாதிரி குற்றவாளியை தண்டிக்கிறதுக்கு சாட்சி சொல்லக்கூடிய உரிமையையும் வாய்ப்பையும் கொடுக்க இருக்க சார். அப்படி இல்லனா நாங்கெல்லாம் காக்கி சட்டையை போட்டிருந்தோம், முட்டாளாயிரும் சார். ஒரு போலீஸ்காரன் அதிக பிரச்சனை தரமா கோர்ட்ல இந்த மாதிரி நடந்த கூட எனக்கு தெரியும் சார். என்ன உணர்வு சார், காக்கி சட்டையை போட்டிருந்தோம் ஒண்ணு செய்ய முடியல ஆதங்கம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், மன்னிச்சுங்க. போலீஸ் சாட்சியங்கள் செல்லாது என்ற அடிப்படையிலும் வேறு போதிய சாட்சியங்கள் இல்லாத காரணத்தாலும் சுரேஷ்குமாரை நிரபராதி என்று விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். கோர்ட் வாசல்ல வச்சு உங்க ரைட் ஹேண்ட் கபாலியை போட்டு தள்ளியிருக்கான். அடுத்தாப்புல அநேகமா அவங்க குறி உங்க மேலதான் இருக்கும். வாங்க தலைவா, நாம எங்கயாவது போய் தலைமறைவா கொஞ்ச நாளைக்கு இருப்போம். ஏய் மூர்த்தி, கேவலம் ஒரு போலீஸ்காரனுக்கு பயந்து என்ன ஓடி ஒளிய சொல்றியா? இப்பவே அவனை போட்டு தள்ளினாதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். அவனை போட்டு தள்ளிட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா நிம்மதி வந்துருமா? அப்புறம் இந்த ஜென்மத்துல நீங்க எம்எல்ஏ ஆகவே முடியாது. ஐயா உங்க பேர்ல மர்டர் சார்ஜ் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஆயுசு பூரா நீங்க தேர்தல்ல நிக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், வர இடைத்தேர்தல்ல நீங்க நின்னு எம்எல்ஏ ஆகி மந்திரி பதவியை பிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் அந்த ராமச்சந்திராவை ஃபுட்பால் மாதிரி விளையாடலாம். அவனை நீ சும்மா விடக்கூடாது, எப்படியாவது எலெக்ஷன்ல ஜெயிச்சு நீ மந்திரியானதா நமக்கு மரியாதை. ஆகுறையா தேர்தல்ல நின்னு எம்எல்ஏ ஆகுற. மாமா நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சிட்டியா? என்ன குமார் இது? சார் இது என் போலீஸ் யூனிஃபார்ம், என்னுடைய ராஜினாமா கடிதம். என்னாச்சு உனக்கு? வேண்டாம் சார், எதுக்கு சார் நான் இந்த வேலையில இருக்கணும்? கேவலம் ஒரு ரவுடி, என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சிய என்னால முடியல சார், என்னால காப்பாத்த முடியல. அப்புறம் எதுக்கு சார் எனக்கு இந்த போலீஸ் வேலை, தொப்பி ட்ரெஸ் எல்லாம்? எனக்கு உறவுன்னு சொல்லிக்க, என் தங்கச்சி ஒருத்தி தான் சார் இருந்தா, இப்ப அவளும். இனிமே இந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த சத்தத்தை காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அடிக்கு அடி, உதைக்கு உத. என்ன ரவுடியா போறியா? இத்தனை நாள் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கட்ட துப்பாக்கியை பிடிச்சுக்கிட்டு மரம் மாதிரி நிக்கிற மானம் கெட்ட வேலையை பார்த்ததுக்காக நான் வெக்கப்படுறேன் சார், நான் வெக்கப்படுறேன். இந்தியாவை காப்பாத்துறதுக்காக உயிரை துச்சமா மறிச்சு காஷ்மீர் பார்டர்ல காவலுக்கு அது வக்கம் கட்ட வேலையா? ஊருக்குள்ள கொலை கொள்ள நடக்காம இருக்கிறதுக்காக ராத்திரி பகலமா கண்ணு முடிச்சு வேலை பார்க்கறானே போலீஸ்கார, அது வக்கம் கட்ட வேலையா? இன்னைக்கு சிட்டியில இருக்கிற 60 லட்சம் பேருக்கு மேல நிம்மதியா தூங்குறான்னா அது நம்மள மாதிரி போலீஸ்காரங்க பாதுகாப்பா இருக்காங்க தைரியத்தில் தான். தெரியாம உன் தங்கை சேத்திர எனக்கு மட்டும் வருத்தம் முடியாடா. உங்க அண்ணன் நான் இருக்கேன், உங்க அப்பா இருக்காரு, உங்க அண்ணி இருக்காங்க, உன் தங்கச்சி இருக்கா. இதுக்கு மேல உனக்கு ஒரு உறவு வேணும். குமாரை பத்தி உனக்கு நல்லா தெரியும், இப்ப அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் தேவை. நீ சம்மதிச்சா உனக்கு அவனுக்கும்
அவரை காஃபி சாப்பிட சொல்லுங்க. எடுத்துக்க. மாலைய மாத்தீங்க. என்னாச்சுண்ணா உங்களுக்கு? நீங்க ஜெயில விட்டு வந்ததுலேருந்து பேசவே மாட்டேன்றீங்க. உங்க மனசுல என்னென்ன நினைக்கிறீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரனை போட்டுட்டுமா? எனக்கு எதிரி அந்த இன்ஸ்பெக்டர் இல்லடா, சொடக்கு சொக்கலிங்கன்டா. அவன் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக என் கைய காலை பிடிச்சி கெஞ்சினா. நான் போலீஸில் மாட்டினோன்ன என்னை யாருன்னு தெரியான்னு சொல்லிட்டான். விடமாட்டேன். அவன் தேர்தலில் நின்று ஜெயிக்கக்கூடாது. வரப்போற தேர்தலில் கலவரம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வெடிகுண்டுகளையும் ஆயுதங்களையும் வாங்கறதுக்காக சொக்கலிங்க அவன் தம்பிய சிறுமலைக்கு அனுப்பியிருக்கான். என்னென்ன பண்ணலாம்? போனவன் திரும்பி வரக்கூடாது. என்னோட வழி அந்த சொக்கலிங்கத்துக்கு தெரியணும். ராமச்சந்திரனுக்கு ஒரு போனை போடு. திரு சார். சார், ஆம்ஸோட வண்டி வருதான் கவனமா ஃபாலோ பண்ணுங்க. வாட்ச் பண்றேன் சார். வண்டி வந்தா அந்த வண்டி கிட்ட ஜீவா போவான். போனவன அரெஸ்ட் பண்ணிருங்க. ஓவர். வடசல முட்டபட வந்தரி கொத்துபட ஆங்க டாப்பாய். அப்பா டேட்டா நம்பர் ஷீட்ல பத்தியா ஒரு ஃபிகர் அப்படியே ஓவர். வடசல முட்டபட வந்தரி கொத்துபட ஆங்க டாப்பாய். என்ன திடுங்க ஏமாத்தி நிக்கோ? எப்பதான் அப்பா 10 நிமிஷம் தான் வண்டி நிக்கோ. இறங்கி சாப்பிடுறவங்கள சாப்பிட்டுறோம். அப்புறம் வேற எங்க வண்டி நிக்காது? முட்டபரோட்டா குத்துபரோட்டா விச்சுபரோட்டா சதபரோட்டா இத்தலியோட சலக்கரி தாசையோட பர்த்துக்கரி தலக்கரி குடல் கறி ரத்த பொரியல விச்சு முட்டை ஆம்லெட் பாயா கறி படிப்பாடா அவட்ட பக்குளத்தில் பந்து இருந்தால் நட்டு படிப்பாடா
நீங்க நம்ம ஸ்டேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த கையால கொஞ்சம் வாங்கி கரைப்பட்டுச்சு சார். இந்த கரையை கழுவுறதுக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்தேன், இப்ப கிடைச்சது, முடிச்சு சார். சார் இது கொலையே இல்லை சார், பயிரை காப்பாத்த பூச்சி மரம் தெளிச்சு எப்படி பூச்சை கொள்றமோ அந்த மாதிரி பூச்சி தான் சார் கொண்டு இருக்கேன். சுரேஷ்குமாரோட தங்கச்சி சாவுக்கு இவன் தான் காரணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை சார், அந்த பொண்ணு கையால நான் ரெண்டு வேளை சாப்பிட்டுருக்கேன் சார். அந்த நன்றிக்காக தான் சார் அந்த நாதாரியை கொண்டேன். பொண்டாட்டிய ரேப் பண்றதுக்கு ஆலம்ச்ச பேமானி சார் இவன். இவனை கொண்டதுக்கு நீங்க எனக்கு மெடல் கொடுக்கணும் சார். எப்படி கொண்ட மாத்தீங்களா? ஐஸ் கத்தி கை ரேகையே கிடையாது, ஐஸோட கரைஞ்சி போச்சு. சாட்சியே கிடையாது, பார்த்த சாட்சி நீங்க ஒருத்தர் தான். நீங்க வந்து சாட்சி சொன்னீங்கன்னு வச்சீங்க, கோர்ட்ல போலீஸ்கார சாட்சி எடுபடாது. எப்படி என்ன நமக்கு முன் அனுபவம் இருக்குல்ல, அதை வச்சு பிளான் பண்ணி அடிச்சேன். எக்ஸ்கியூஸ் மீ சாரி சார். ஏண்டா கும்பிட்டு நன்றி படுத்துற, எனக்கு அவன் தங்கிச்சு தான்டா. என்னமா சொக்கு, எதுக்காக இந்த ராமச்சந்திரன் வந்திருக்கான்னு பாக்குறியா? வேற எதுக்கு துக்கம் விசாரிக்க இருக்காதா? தார தாரைய கண்ணீர் விட்டு தரையெல்லாம் நினைச்சு வச்சிருக்க இருக்காரா? எப்படின் ஒன்லி பிரதர், எவன ஒருத்த போட்டு தள்ளிருக்கா அதுவும் சாட்சி இல்லாம. இவன் தம்பியவே ஒருத்த கொலை பண்றானா, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் யோசிச்சு பாரு. சொக்கு, போலீஸ்ல கிரிமினல்களை ஓட விட்டு கொள்றதுக்கு பேரு என்கவுண்டர். அதே மாதிரி உன் தம்பிய ஆட விட்டு கொண்டிருக்கானுங்க. பாமடா உன் தம்பி. ஒரு பயங்கரமான காப்பீடு கேள்விப்பட்டேன். நீ என்னமோ எலெக்ஷன் நின்று எம்எல்ஏ ஆகி கோட்டைக்கு போய் ஆட்ட போறதா? நிஜமாவா? வேணாமா? ஏன்னா கவர்மெண்ட்லயே ஒரு சட்டம் போட போறாங்க, இந்த கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு புறம்போக்கு அவங்க எல்லாம் எலெக்ஷன் நிக்க கூடாது அப்படின்னு. அதனால நீ உன்னோட ஆட்டத்தை இந்த குரோம் பேட்டை, குறுக்கு பேட்டை, தேனாம்பேட்டை, கொசப்பேட்டை அதோட நிப்பாட்டிக்கா. பேட்டையில இருந்து கோட்டைக்கு போற ஐடியாவை அடியோட விட்டுரு. என்னடா ஒப்பாரி வைக்க வந்த இடத்துல உபதேசம் பாக்குறியா? என்னம்மா பண்றது, லாண்ட் ஆடுற காப்பாத்தியானுமே. அதனால நீ இந்த எலெக்ஷன் நிக்கிற உன்னோட ஆசைய அப்படியே அரேஞ்ச் பண்ணிரு. சொடக்கு சொக்கலிங்கம் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிப்பாண்டா, உன்னை என் முன்னால கை கட்டி நிக்க வைப்பாண்டா. அதையும் பாக்கலாண்டா சொடக்கு சொக்கு. பாய். போட்டி போட போறீங்க தெரிஞ்ச உடனே உங்களை எதிர்த்து போட்டி போட ஒரு பயலுக்கு தெரியல. அண்ணா போஸ்ட் எம்எல்ஏ நம்ம தலைவர் தான். இல்லீங்க, இன்னொருத்தர் நாமினேஷன் தாக்கல் பண்ண வராரு. இன்னொருத்தர் வர்றாரா? யார் அவரு?
இவர்தான் உங்களை எதிர்த்து நிக்கிற சுயேட்சை வேட்பாளர். இவர்தான் வேட்பாளரா? என் பேர் நாகா. என்ன உனக்கு அடையாளம் தெரியாதுல்ல? ஆளுங்கட்சியில வேட்பாளரா நிக்கிற நான் தான். இந்த தேர்தல் நீ தோக்க போற. ஓட்டையே நாங்க போட்டு ஓ மூஞ்சில கறிய பூச போறோம். அதுக்கப்புறம் பாரு இந்த நாகா யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியும். சொக்கே, இனிமேல் சொடக்கு போற நிப்பாட்டிக்க. நிச்சயமா நீங்க சட்டசபா மட்டும் இல்ல, முனிசிபாலிட்டியில கூட குந்த முடியாது. ஏங்க, அன்னைக்கு நாகா லாக்அப்ல இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் கிட்ட நாகா ஏன் ஆளு மேரா ஆத்மீன்னு ஜோரா சொல்லி இருந்தா இப்ப உங்களுக்கு பிபி ஏறாது இல்ல? எலெக்ஷன் வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தா தானே? பாருங்க, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எல்லாம் ஒட்டும் நமக்கு தான் வந்தாகணும், நான் தான் ஜெயிக்கணும். வண்டி ரெடியா? உங்க மேல சொக்கலிங்க கொலைப்பழி சுமத்திருக்காரு, அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த நாகாவுக்கு எப்பயுமே அமைதி சமாதானம் தான் முக்கியம். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஆளுங்கட்சியில சொடக்கு சொக்கலிங்கத்துக்கு சீட்டு கிடைக்காத ஒரே காரணத்துக்காக இந்த நாகாவை கொல்றதுக்கு பிளான் பண்ணி பாவம் ஆயுத கலாச்சாரத்துல இறங்கிட்டான். நான் இங்க ஜெயிச்சிடுவோங்கிற பயத்துலதான் கார்ல பாம் வச்சு என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான் அந்த நாகா. சொக்க மாதிரி ஆளுகள்லாம் அரசியலுக்கு வந்தா இந்த நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாத்த முடியாதுங்க. அந்த மாதிரி ரவுடி பசங்களை தூக்குல தொங்க விடணுங்க, அப்பத்தான் இந்த நாட்டோட ஜனநாயகம் நிலைச்சு நிக்கும். போடுங்க. நீ இந்த சொடக்கு சொக்கலிங்கத்தை கொலை பண்ண முயற்சி பண்ணதா அவன் பிரஸ் மீட்ல சொல்லிருக்கான். அதையே கம்ப்ளைண்டா எடுத்துக்கிட்டு உன் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்க. போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குந்து. யோ, வர மாட்டியா? என்னடா இது சமாதான புறா? ஏன் சின்ன பெரிய நேரு வர வர உடறாத. வேண்டாம், அனாவசியமா தயார் பண்ண போய் ரவுஸ் பண்ணாத. வா. இவர் மேல அபாண்டமா பழி சுமத்தி இருக்கிறான் அந்த நாகா. என்னோட அரசியல் வாழ்க்கைய நாசமாக்குறதுக்கு திட்டம் போடுறான் அந்த நாகா. விடமாட்டேன், அவனை தூக்குல போடுற வரைக்கும் விடமாட்டேன். நம்ம உண்ணாவிரதத்துல கலந்துக்க போலீஸே வந்திருக்காங்க. தள்ளி உட்காருங்க, அவங்க உட்கார்த்தோம். எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ற? நீ பண்ண அயோக்கியத்தனத்தை எல்லாம் நாக பிரஸ் மீட்ல சொல்லிருக்கான். அதையே கம்ப்ளைண்டா எடுத்துக்கிட்டு உன் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கேன். இந்த சொடக்கு சொக்கலிங்கம் பாதியில உண்ணாவிரதத்தை விட்டுட்டு வரமாட்டான். டாய்லெட்ல இருக்கிறவனே கழுவாங்க, பாதியில நாங்க கூட்டு போயிருவோம். நீ என்ன சொன்ன? ரவுடி பையில இருக்கல கம்பையும் கத்தியும் வச்சுட்டு கலாட்டா பண்ணுவீங்க, அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறம் வெடிகுண்டு கலாச்சாரத்தை டெவலப் பண்றீங்களா? இத பாரு மாவன, நாடு உருப்பண்ணும்னா உன்ன மாதிரி அரசியல்வாதிகளை நடு ரோட்ல நிக்க வச்சு நெஞ்சு மேல சொன்ன அத பண்றதுக்கு நீ யாரு? அரஸ்ட் பண்ணதோ நீ பண்ற வளரா. மண்டி ரெடி சார், இத பாரியா, பலாப்பழ ஜூஸ் வந்துகிட்டு இருக்கு, அத குடிச்சு முடிச்ச அப்புறம் தான் நாங்க வருவோம். நீ ஜூஸ குடி, கொட்டை முழுங்க, அத பத்தி கவலையே பண்ணல. நாங்க இவரை தான் தள்ளி போறோம். இத முதலே சொல்ல கூடாது, தள்ளிட்டு போங்க. மக்களுக்காக வெளியாட்டிக்கும் நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. என்னையா 2 மச்சி 3 மச்சி எங்களுக்கு தெரியும். யோ, கதவ தர. ஐயா, வாங்க போலாம். நான் வர மாட்டேன். என் தம்பி நாகாவுக்கும் பேல் கொடுத்தாதான் நான் வெளியே வருவேன். உங்க இறக்க மனசு எனக்கு புரியுது. ஏதோ அடிச்சுக்கிட்டாலும் வெட்டிக்கிட்டாலும் நீங்க ரெண்டு பேரும் பாம்பும் கீரியும் மாதிரி. இல்ல இல்ல, அண்ணன் தம்பி மாதிரி. அதனாலதான் இந்த விஷயம் தெரிஞ்சு நாகாவையும் பெயில் எடுக்க அவங்க வக்கீல தள்ளிக்கிட்டு வந்திருக்க.
ஏய் நாகா போடா. எனக்காக நீ ஜெயிலுக்கு போன, ஆனா உன்னை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன் நாகா. சொக்கா, அந்த ராமச்சந்திரன் நம்ம ரெண்டு பேர் மேலேயும் கையை வச்சுட்டான், அவனை விடக்கூடாது. இந்த தேர்தலை நான் வாபஸ் வாங்கிட்டு உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். தெய்வங்களே, என் வயிற்றுல பால வாத்தீங்க நீங்க. மொத்த எம்எல்ஏ ஆயிட்டு வச்சுங்க, எனக்கு பெர்மிஷன் தான். என் மொண்டாட்டி சொன்ன மாதிரி அந்த ராமச்சந்திரனை தண்ணியில் அதை காட்டி மாத்திரம்ல. நல்லா கேட்டுக்கங்கடா, வர்ற இடைத்தேர்தல்ல என் நண்பன் தொடக்கு சொக்க சுயேட்சையா நிக்கிறான். அவனுக்கு இங்க இருக்க 10,000 ஓட்டுகளையும் நொட்டினீங்க. டேய், உங்க 10,000 ஓட்டுகளையும் நாங்களே குத்திக்கிறோம். அதை மீறி ஆளுங்கட்சிக்காரன் சொன்னா, எதிர்கட்சிக்காரன் சொன்னான்னு சொல்லி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க. மாவன உங்க உடம்புல இருந்து இருக்காது. நீ முன்னாலே போனான், நான் பின்னாலே வர. கட்ட புள்ள கொட்ட புள்ள தன்னி தன்னி தன்னா தானே போனம்மா. இனி நான் தாண்டி உன் புருஷன் போனம்மா. என்ன டிவிடி அம்மா உன் கண்ணில் மையே, யாரு வச்ச மையே, இது நான் வச்ச மையே. குழந்தையா, அருமையான குழந்தை, அன்பான மனைவி, வயசான அப்பா, வணக்கப்பா, அழகான குடும்பம். என் குடும்பத்துக்கு நீ ஒன்னு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம், போற வழியா? யோ ராமச்சந்திரா, சும்மா ஏன் டென்ஷன் ஆகிட்டே இருக்க நீ? நாங்க ஒண்ணும் உன்கிட்ட உறவாட வரல. நீ எங்ககிட்ட விளையாட விளையாட்ட கண்ட்ரோல் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போத்த இங்க வந்தா. அப்புறம் நீ என்னமோ அடிக்கிறக்கா சுட்டச்சு பண்ணி சொல்லுவாமே, அது என்ன வார்த்தை? சூரியன், சூரியன். நீ வேண்டாம் சூரியனா இருக்கலாம், நாங்க கோழி, நெருப்பு கோழி, பான் ஜேம்ஸ் பான், அது மாதிரி தான் இது. தபார், நீ அடிச்சு எங்களை உள்ள தூக்கி போட்டாலும் சரி, அடுத்த நிமிஷமே நாங்க வெளியே வந்துருவோம். அதை சொல்லிட்டு போயத்தான் இங்க வந்தா. யோ, கவர்மெண்ட் காட்டுற விசுவாசத்தை எங்களுக்கு காட்டினேன்னு வச்சுக்க, என் அரசியல் செல்வாக்க வச்சு உன்னை பெரிய ரெஞ்சு கொண்டு போவேன். உன்ன மாதிரி கேப் மாதிரிகளுக்கு ஜாலரா அடிச்சு 4 காசு சம்பாதிக்கிறத விட கவர்மெண்ட்டுக்கு சின்சியரா இருந்து செத்து போற போலீஸ்காரனா இருக்குல்ல, நான் பெருமை போறேன்டா, போற வழியா? ஐயய்யே, ஆரம்பிச்சிட்டானுங்கப்பா. இந்த காக்கி சட்டை போட்டாலே ஏப்பா உங்களுக்கு இந்த புத்தி வருது? தபார், நீ செத்து தங்க பதக்கம் வாங்கினாத்தான் உனக்கு புத்தி வரும். சொக்கா, என் கோட்டா முடிஞ்சு, அப்புறம் போலாம். அப்பா சாப்பிடுவாங்க. அப்பா அம்மா ரொம்ப பயந்துட்டாங்கப்பா. நீங்க கோவப்படாதீங்கப்பா. அம்மா ராத்திரி பூரா தூங்கவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தாங்க. சரி, இனிமே அப்பா கோவப்பட மாட்டேன். ப்ராமிஸ், ப்ராமிஸ். வா, கடைக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். கம் ஆன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஓட்டுகளையும் நீங்களே போட்டுருங்க. ஏரியாவில் இருக்க எல்லா பையனையும் சொல்லியாச்சுல? சொல்லியாச்சு. சொக்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். எவனாவது தகராறு பண்ண நினைச்சான்னா சொல்லிப்பாரு, இல்லட்டா சங்கு ஊதிரு. அந்த இன்ஸ்பெக்டர் வரோம். இந்த ராமச்சந்திரனை மறக்கலாம்னு நினைச்சா இவன் அடிக்குறுக்கா வந்து நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காண்டா. என் வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு ஒரு வேலை பண்ணிட்டான், இவன் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கடா. அக்கா தடிக்கிறது, காத்து அடிக்கிறது, காசு மேடு, காத்து அடிக்கிறது, வெண்ணிலா வேணுமாடா, வெண்ணிலா. அதான்டா அவன் பொண்டாட்டி தல தலன்னு வெண்ணிலா மாதிரியே இருக்கிறா. அப்போ இந்த குழந்தை யார் ஜடியா இருக்கும்? ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மூக்கு காது வாயெல்லாம் பாரு, அம்மா மாதிரி இல்ல, அப்பா மாதிரி இல்ல. அப்ப அந்த குழந்தைக்கு டாடி 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 யாரு? அதைத்தான தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா ஒண்ணு, அந்த பொண்ணுக்கு இவன் அப்பா இல்லன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா. சார் டியூட்டிக்கு வெளியே போனா வீட்டுல டியூட்டி பாக்குறது யாரு? வேற யாரு? வீட்டுல இருக்க அந்த பெருசு தான்.
பயமா இருக்குப்பா. ஹலோ திவ்யா மங்களா, உன் குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயி போச்சு. என்னங்க, கவலைப்படாத. என்னங்க, என்னங்க, என்னாச்சுங்க நம்ம பொண்ணுக்கு? என்னங்க, எங்கங்க நம்ம பொண்ணு சொல்லுங்க, என்ன பேசாம இருக்கீங்க? என்னாச்சு நம்ம பொண்ணுக்கு சொல்லுங்க. என்ன செய்ய முடிஞ்சது? இந்த வேலையால நீ பெத்த பண்ண உன்னால காப்பாற்ற முடிஞ்சதாடா?
ஏமா, உன் புருஷன் டியூட்டிக்கு போகும்போதெல்லாம் அவன் உயிருக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு நெத்தில தீபதி பூசி வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டி கலர கலரா கையில தாயத்தெல்லாம் கட்டி விட்டிய. அதுல ஒரு கயிறை என் பேத்தியை கட்டி விட்டுருந்தேன்னா நீ கும்பிடுற தெய்வத்துல ஏதாவது ஒரு தெய்வம் அந்த குழந்தைய காப்பாத்திருக்கும்ல. பறி கொடுத்துட்டோம், பச்சை பிள்ளைய பறி கொடுத்துட்டோம். டேய் ராமச்சந்திரா, ஒரு குழந்தைய பறி கொடுத்தாச்சுடா, இன்னொரு குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கா, அவ புள்ளத்தாச்சுடா, அவளால இதெல்லாம் தயங்க முடியாது. வேணாண்டா, இந்த வேலையை விட்டு நிம்மதியா ஊருக்கு போயிடலாம்டா. கபாலீஸ்வரர் கோயில் மாமா சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, நான் எதையும் தாங்கிக்குவேன். நீங்க டியூட்டிக்கு போயிட்டு வாங்க. வாயா, உன்னதான் எதிர்பார்த்து நிக்கிறேன். எதுக்கு சார்? ஒண்ணு இல்ல, எலெக்ஷன் டைம் இல்ல, உன் போலீஸ் ஸ்டேஷன்ல பாம் வைக்க போறாங்களாம், அங்க போய் உட்காந்து ரெண்டு நாளைக்கு என்னன்னு பாரு. நாளைக்கு நடக்க போற எலெக்ஷன்ல சொக்கலிங்கத்தோட ஆட்கள் எல்லாம் கள்ள ஓட்டு போட முயற்சி பண்றதா தகவல் வந்திருக்கு சார். அதனால போலிங் பூத்துல கலவரம் நடக்குமோ பப்ளிக் எல்லாம் பயப்படுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. எலெக்ஷன் டியூட்டி பாக்குறதுக்கு உன்னை விட சின்சியர் ஆபீசர் நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல நான் சொன்ன வேலை செய்ப்போ. சார், ஒரு மரியாதைக்காக இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க சொல்றீங்களே சின்சியர் போலீஸ் ஆபீசருங்க, அவங்க எல்லாம் இந்த சொக்கலிங்கத்தோட சின்சியர் ஜாடுறாங்க. அது மட்டும் இல்ல சார், உங்க பாதுகாப்பு தான் இந்த கள்ள ஓட்டு போடுறது எல்லா ஏற்பாடும் நடக்குது, அது எனக்கு தெரியும். ராமச்சந்திரா, நான் உன்னோட சீனியர் ஆபீசர், என் ஆர்டர் ஒபே பண்றது உன் டியூட்டி சார். உங்க ஆர்டருக்கு நான் கட்டுப்படுறேன் சார். ஆனா அதே சமயத்துல போலிங் பூத்துல கள்ள ஓட்டு போட்டு லா அண்ட் ஆர்டர் கெடுக்க நினைக்கிறவங்கள இந்த ராமச்சந்திர சும்மா விட மாட்டேன் சார். டேய் தினேசே, துட்டு வாங்குறவனால ஒழுங்கா ஓட்டு போட சொல்ல. மீன் சின்னத்துக்கு மறக்காம போட்டுருணும். சொக்கலிங்கம் மூட்டு போட பணம் கொடுக்கறான். சொக்கலிங்கம், எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன், நீ தான் ஜெயிக்க போற. ஹாப்பியா இரு. வணக்கம். ஃபீல் பண்றக்கா நாங்க இருக்கான், பிரச்சனை வந்தா வெட்டிட மாட்டான். என்னமா அவன் வரமாட்டான்னு சொன்ன, இங்க வந்து நிக்கிறான். அதான் ஒண்ணும் புரியல. என்ன ஆவடைய பண், போலி ஒழுங்கா நடக்குதா? நான் போய் பாத்துட்டு வரேன். அவங்க அவங்க எஸ்எஸ் பூத்துக்கு போயிட்டு வராங்க சார். ராமச்சந்திரா, உன்ன போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்க சொன்னேன், என் ஆர்டர்ஸ் மீறிங்க வந்து கல்ட்டா பண்ணுறியா? யாரு கொடுத்த தைரியம் உனக்கு? சில பிக்காரி போலீஸ் பசங்க ரவுடிங்க போடுற எச்சி காசு காசப்பட்டு அவங்க பின்னாடி நாக்க தொங்க போட்டு அலையறாங்க பாருங்க. அவங்களை எல்லாம் முட்டிக்கு முட்டி ரெண்டு தட்டு தட்டி சட்டம் ஒழுங்க காப்பாத்துறதுக்காக எலெக்ஷன் கமிஷனர் எனக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்திருக்காரு. ஷிட், பாத்ரூம் பின்னாடி இருக்கு சார். இந்த பொறுக்கி பசங்களுக்கு வேற வேலையே இல்ல. சார், ஓட்டு போட வந்து தடுக்கிறீங்க? இதுக்கு தாட்டம் கலவரம் நடக்க போது நான் சார் கூட ஸ்டேஷன் போறேன், நீ எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கலாம். யோ தெரு, கள்ள ஓட்டு போட முயற்சி பண்ணாங்கன்னு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி. ஓகே சார். தகடு ஐயோ, ஸ்டேஷன் கொண்டு போறவங்களை சீக்கிரம் போய் எல்லா வாக்கு சீட்லயும் மீன் சின்னத்தை பார்த்து குத்துக்கிடா, சீக்கிரம் போய் ஓட்டு போடுங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்க திரும்ப திரும்ப வீடியோ இருக்கு. Oh!
ராமச்சந்திரா, நீ கொலை பண்ணதா உன் மேல மர்டர் கேஸ் போட்டு உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ராமச்சந்திரன், இந்த ஹாஸ்பிட்டல் நான் 10 வருஷமா சீஃப் சர்ஜனா இருக்கிறேன். உயிரை கடுக்குறவன் தான் டாக்டர், எடுக்கிறவன் இல்ல. நர்ஸ் அமிச்சு வைக்கிறேன், இவருக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்லீப்பிங் டோஸ் கொடுப்பாங்க. யூ டேக் இட் ஈஸி சார், டேக் இட் ஈஸி, கூல் டவுன். சார், நான் நிரபராதி சார. அநியாயமா என் மேல கொலைப்பழி சுமத்தி என்னைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க சார். ரவுடிங்க வீசி ஏரியா காசு காசுப்பட்டு எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சில பேர் இந்த அநியாயத்தை பண்ணிட்டாங்க. ஸ்டேஷன்ல கொலை பண்ணது, அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எழுதுனது எல்லாமே இந்த கவர்மெண்ட் டாக்டர் ஜீவரத்னம் தான் சார். முதல்ல அவனை தான் சார் விசாரிக்கணும். டாக்டர் ஜீவரத்னத்தை இந்த கோர்ட்ல ஆஜர்படுத்துங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், நல்ல விசாரிச்சு பார்த்தப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஜீவரத்னம் என்ற பேர்ல எந்த டாக்டருமே இல்லைன்னு சொல்றாங்க சார். சார், இவன் எசே இல்ல சார், இவன் தான் கொலை பண்ண கொலைகாரன். இப்பதான் கொலை பண்ணது டாக்டர் ஜீவரத்னம் சொன்னீங்க, இப்ப இவரை காட்டுறீங்க. What do you mean? சார், உம்மரா சார், போலீஸ் ஸ்டேஷன்ல கொலை பண்ணது, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஆவது, இப்ப இங்க வந்து எஸ்ஐ அனுப்பிக்கிறது, எல்லாமே ஒரே ஆள் தான் சார். இவர் அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க சார். சார், இவர் முன்ன பண்ண நான் பார்த்ததே கிடையாது சார். திடீர்னு என்ன போய் கொலைக்காரன் சொன்னே எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல சார். சார், இவ எந்த நேரத்துல எந்த வேஷத்துல வேணாலும் வருவா சார். அப்படிப்பட்ட கிரிமினல் சார் இவன். சார், டாக்டர் வேஷம் இன்ஸ்பெக்டர் வேஷம் மட்டும் இல்ல சார், தேவைப்பட்டா உங்களை மாதிரி ஜட்ஜி வேஷம் போட்டு வந்து சட்டத்தை மாத்தி மக்களை குழப்பிடுவான் சார். சார், இந்த மாதிரி மோடி மஸ்தான் வேலை பாக்குறதுனா மந்திரவாதியா இல்ல மந்திரியா சார்? சாதாரண மனுஷன் சார். சார், நான் மதுரையில 3 வருஷம் சப் இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்துட்டு இன்னைக்கு தான் சார் ட்ரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கேன். என் பேர் சத்யமூர்த்தி சார். இந்தாங்க என்னோட ஐடென்டி கார்டு. மை லார்ட், செஞ்ச கொலையை மறைச்சு பனிஷ்மெண்ட்ல தப்பிக்கிறதுக்காக இவன் மென்டல் மாதிரி ஆக்ட் பண்றான். ஒன்னு, இவனை கீழ் பாக்கத்துக்கு அனுப்பி வைங்க, இல்ல ஜஸ்ட் இக்னோர் ஹிம். சார், லாக் அப்ல இருந்த ரெண்டு பேரும் இந்த ராமச்சந்திர கன் எடுத்து ஷூட் பண்ணத என் கண்ணால பார்த்தேன் சார். குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராமச்சந்திரா குழப்பமான நிலையில் இருப்பதால் போலீஸ் கஸ்டடியில் வைத்து விசாரிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. எலெக்ஷன்ல நாங்க கள்ள ஓட்டு போட்டதை கேசட்டா எடுத்து வச்சிருக்கிய, அதை எங்க வச்சிருக்க சொல்லு. நீ என்ன டார்ச்சர் பண்ணாலும் கேசட் உன் கைக்கு கிடைக்காதா? ராமச்சந்திரா, காகிச்சட்டை போட்டதால நாம ஒண்ணும் கடவுள் இல்லப்பா. இன்னைக்கு ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும், நாளைக்கு ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும், ஆளும் கட்சிக்கு வாழாடுறதா நம்ம கடமையே. இந்த பாரு, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வருது, அதுல 1000 திருமணம் நடக்கதான் ஏன் செய்யும்? அதை கண்டும் காணாமலும் இருக்கதான் நம்மள மாதிரி போலீஸ்காரனுக்கு அழகு. இந்த பாரு, அடம் பிடிக்காம கேசட்டை எங்க வச்சிருக்கேன்னு கொஞ்சம் சொல்லியா? ஏமா, என் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டாமா? அப்படியா? வெளிய நடத்தி என்ன எவ்வளவு ஃபீலிங் ஆயிருது தெரியுமா? ஐயோ, இவ்வளவு மாதிரி ஆளுங்க எல்லாம் வெளிய விட்டா நமக்கு தான் கேவலாம். டேய், கேசட் எங்க இருக்குன்னு சொல்றா? ஏய், அரசியல்வாதிக்கு எலெக்ஷன் தான் முக்கியம், போலீஸ்காரனுக்கு கலெக்ஷன் முக்கியம். தபார், உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லி கேளு, கேஷா தர்றேன். கேசட் எங்க இருக்குன்னு சொல்லு. துப்புடா, துப்பு, எங்க வேணாலும் துப்பு. டேய், என்னை மாதிரி அரசியல்வாதி எல்லாம் துப்பு கிட்டவனடா, துப்புனா தொடச்சுவானுங்க. இத பாரு, இத வாஷ் பண்ணா போயிர, கேஷ் போனா வராது. கேசட் எங்க இருக்குன்னு சொல்றா? சொல்ல முடியாது. யோ, இவன் திருந்த மாட்டாயா? இவன் எப்படி என்ன நடுத்தரல வச்சு அவமானப்படுத்தினானோ அதே மாதிரி இவனை பண்ணாதான் கேசட் இருக்க இடத்த சொல்லுவான். என்ன அடிச்சு டார்ச்சர் பண்ணாலும் கேசட் கிடைத்த சொல்ல மாட்டான். எங்க அடிச்சா கேசட் கிடைக்கும் எனக்கு தெரியும். என்ன பண்றது? கேசட் கிடைச்சா சொல்லி அனுப்புறேன். வாடா, இந்தா சாப்பிடு, இதான் உனக்கு கடைசி சாப்பாடு. Hey!
சார், நீங்க பேர தப்பிச்சு போயிடுங்க. உங்க கொலை பண்றதுக்காக நாங்க அப்படி ஆளுங்க வெளியில இருக்காங்க, போயிடுங்க. ஒழுங்கா எனக்கு தெரியும் அந்த கேசட் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அவளுக்கு இந்த கேசட் பத்தி எதுவும் தெரியாதியா? நான் சொல்றது கேளுங்க. அவள் புள்ள தாச்சியா? அவளை ஒண்ணு பண்ணிடுறாங்க. உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். கேசட் கிடைக்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டேன். எனக்கு தெரியாது. ஹலோ ஹலோ அண்ணி, நான் தீபா பேசுறேன். சார் சொன்ன மாதிரி கல்ல ஓட்டு போட்ட ரவுடி பசங்களை எல்லாம் நான் வீடியோ கேசட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நாளை காலையில அந்த கேசட்டோட ஒரு காப்பியை நான் எலெக்ஷன் கமிஷனர் கிட்ட கொடுத்துருவேன். அதை ஆதாரமா வச்சு ராமச்சந்திரன் சார் ரிலீஸ் பண்ணிடலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாம நிம்மதியா தூங்குங்க. கேசட் கடைச்சிடுச்சு. ஐயோ, எதுக்கு அவங்களையும் கூட்டிட்டு வந்தீங்க? பிரிண்ட் போடத்தான் கண்ணே. மரியாதை அந்த கேசட் கொடுத்துரு, உன்னை உயிரோட விட்டுற. இல்ல நீங்க கேக்குற எந்த கேசட்டும் என்கிட்ட இல்ல. ஏன்டி லொல்லு பண்றீங்க? இந்த அழகான வாயால பொய்யெல்லாம் சொல்லாத. நீ பேசுனதா சொக்கு கேட்டுருச்சு. மரியாதை கேசட் எங்க இருக்குன்னு சொல்லு, நாங்க அங்க போய் எடுத்துக்கிறோம். முடியாது, நாளைக்கு உங்க பொறுக்கி தனத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னடி யாருக்கு முடிவு கட்ட போற? உன்ன கொன்னாவது கேசட்ட கொண்டு வர முடியாது. ஏய் தீபா, நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணு. அந்த கேசட் வெளியே போச்சுன்னா இந்த சொடக்கு சொக்கலிங்கத்தோட அரசியல் வாழ்க்கை நாசமா போச்சு. அது ஒரு கவலை இல்ல. ஆனா இந்த குழந்தை உசுறு போச்சு, நீ கவலைப்படுவ. உங்களுக்கு என்ன கேச தானே வேணும்? நான் சார் இந்தாங்க, நீங்க கேட்ட கேச இதானே? இதுதான் அண்ணே. அண்ணே, அந்த ராமச்சந்திரன் ஜெயில தப்பிச்சு வந்துட்டு இருக்கானே. கேசட் கிடைச்சதும் உன் பொண்டாட்டிய விட்டுலாம் நினைச்ச,
ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் தம்பி ஞாபகம் வந்துச்சு. முடிஞ்சா இந்த சொடக்கு சொக்கலிங்கத்து கிட்ட இருந்து உன் பொண்டாட்டிய காப்பாத்திக்க. எனக்கு தேவையும்
சட்டத்துக்கு மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த போலீஸ் வேலையில சேர்ந்தா கடைசியில் ரவுடிகளுக்கு பாதுகாப்பா இருக்க சொல்லி சில அரசியல்வாதிகள் நிர்பந்திக்கிறாங்க. அதுக்கு ஒத்து வரலன்னா எங்க குடும்பத்துக்கு தொல்லை கொடுக்கறாங்க, ஊர் ஊரா டிரான்ஸ்பர் பண்றாங்க. ஏயா கட்சிகளுக்குள்ள ரவுடிகளை நுழைய விடுறீங்க. உங்களால பொறுக்கி தரமா தெருவில் இறங்கி சோடா பாட்டில் அடிக்க முடியாது, சைக்கிள் செயின் சுத்த முடியாது. அதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ரவுடிகள் தேவைப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரவுடிகளை பார்த்து நீங்களே பயப்பட ஆரம்பிக்கிறீங்க. அவங்க தயவு இல்லாம உங்களால அரசியல் பண்ண முடியாதா சொல்லுங்க. கவர்மெண்ட் நடந்த நீங்களே ரவுடிகளுக்கு பயந்தா கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் வாங்க நாங்க அப்படியே பயப்படாம இருக்க முடியும். நீங்களும் நாங்களும் ரவுடிகளை பார்த்து பயந்தோம்னா தர்மல யாரையா காப்பாத்துறது சொல்லுங்க? யாரு காப்பாத்துறது? உங்க யோகியதா மக்களுக்கு தெரிஞ்சதுனால்தான் எலெக்ஷன் வந்தா 60% மக்கள் ஓட்டு போடவே வரதில்ல. 40% ஓட்டு போடுறாங்க. அதுல 19% வாங்கினவன் எதிர்கட்சி, 21% வாங்கினவன் ஆளுங்கட்சி. வந்ததுக்கு அப்புறம் என்னையா பண்றீங்க? ஒருத்தர் தெரிஞ்சு கொள்ளையடிக்கிறான், ஒருத்தர் தெரியாம கொள்ளையடிக்கிறான், ஒருத்தர் கொஞ்சம் கொள்ளையடிக்கிறான், இன்னொருத்தர் நிறைய கொள்ளையடிக்கிறான். அவ்வளவுதானே வித்தியாசம்? அவனுங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டா? இந்த மாதிரி ரவுடி பசங்க இதுவரைக்கும் எந்த ரவுடி பயிலாவது? ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் ஆகணும், வக்கீல் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கானா? இல்ல, எல்லா ரவுடி பசங்களும் அரசியல்வாதி ஆகணும் தான் ஆசைப்படுறான். ஏன் தெரியுமா? அதுக்கெல்லாம் படிக்கணும். இந்த கருவம் பிடிச்ச அரசியல் தான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த மாதிரி கிரிமினல் குற்றவாளிகள் தேர்தலில் நிக்க கூடாதுன்னு சட்டமே இருக்குது. அத எந்த அரசியல் கட்சியாவது மதிக்கிறீங்களா? ஜனங்க உங்களை நம்பி ஓட்டு போட்டா நீங்க ரவுடிகள் நம்பி அரசியல் நடத்துறீங்க. ஜனங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி ரவுடிகளுக்கு பாதுகாப்பா இருக்கீங்க. எப்படியா நாடு உருப்படும்? சட்டசபைங்கிறது எவ்வளவு புனிதமான இடம். மறைந்த ராஜாஜியும் காமராஜரும் அண்ணாவும் பக்த வச்சனமும் எம்ஜிஆர் இருந்தாடம். அந்த மாதிரி இடத்துல ஒரு ரவுடி போய் உட்காரலாம்னு ஆசைப்படுறான், அதை நீங்க அனுமதிக்கலாமா? யோசிச்சு பாருங்க. என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஏன் உங்க முன்னாடி கூட்டி தீட்ட தெரியுமா? நான் வேலைக்கு சேரும் போது ஒரு சின்சியரான போலீஸ்காரனா இருப்பேன்னு பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டேன், அதே மாதிரி நடந்துக்கிட்டேன். அதனால நிறைய மாசமா இருந்த என் பொண்டாட்டி இழந்த, என் புள்ள இழந்த, அதுக்கெல்லாம் காரணம் இந்த ரவுடி பையன். அழகான ஒரு குருவிக்கூடு மாதிரி இருந்த என் குடும்பத்தை செதைச்சு சின்ன பின்னமாக்கிட்டான். இவனை சட்டம் தண்டிக்கிறேன், இனிமே தண்டிக்க போறதும் இல்ல. நானும் தண்டிக்கிறேனா? என் பொண்டாட்டிக்கு நான் புருஷனா இருந்ததுக்கு அர்த்தம் இல்ல, என் பிள்ளைக்கு நான் அப்பனா இருந்ததுக்கு அர்த்தம் இல்ல, இந்த காக்கி சட்டையை போட்டதுக்கு அர்த்தம் இல்ல. Police officers, I am ready for hanging.